சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனீன்பற்கடியனீனுடைய பனீ ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொயிருள் கடிந்தமைச்சுடரேன் திரை பெறாமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தன்மே சமயம் வேறு இல்லை, அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மன்ன சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடன் ஆகிய நடராச பெருமானுடைய திருவடி தாமரகரை மனமொழி மேகலாரை வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயனை சென்னதி ஆற்றுப்படுத்திய அர்க்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மேகலாரை வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக 11 திருமுறையில் திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை என்று சொல்லப்பெறுகிற ஞான நூலினை சிந்திப்பதற்காக மலேசிய திருநாட்டிலிருந்து இணைந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இறைவனுடைய கருணையினாலே நாம் கடந்த வகுப்பில் 25 பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய சிந்தனையில் 26 பாடலிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். முந்தைய பாடலை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்ற பல செய்திகளை நாம் பார்த்தோம். எனவே அந்த வகையில் 26 பாடல் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். இன்றிருந்து நாளை இறக்கும் தொழிலுடைய புன்தலை மாக்கள் புகழ்வரோ வென்றி மழுவாள் உடையான் தெய்வ மருதுடையான் நாயேனை ஆள் உடையான் செம்பொன் அடி. இந்த பாட்டில் இறைவனுடைய பெருமை, அவனை வணங்குபவர்கள் தவம் உடையவர்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். வென்றி மழு வாழ் உடையான், வெற்றி பொருந்திய மழு என்கின்ற ஆயுதம். அந்த மழு என்பது பெருமான் தன் வலது கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம். அத்தகைய வென்றி மழு வாழ் உடையான் தெய்வ மருது உடையான், ஆக தெய்வத்தன்மை பொருந்திய திரு இடை மருது என்ற திருத்தலத்தை உடையவன், நாயேனை ஆளுடையான், இந்த என்னை உடையவன் அப்படிங்கிற செய்தியை நாயேனை ஆளுடையான். நமக்கு இந்த சொல்லாட்சி நால்வர் பெருமக்களுமே பயன்படுத்துவது உண்டு. அந்த வகையில் வீழிமிழலை தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாட்டில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் மிக அழகான ஒரு பாட்டு சொல்வார். அதில் பார்த்தீங்கன்னா கொடி உடையான், உமை உடையான், அப்படி இதெல்லாம் உடையவன் தான் யார், என்னையும் உடையான் அப்படின்னு அந்த சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோபனம் உடையான் இந்த பாட்டில் சொல்லுவார். சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோபனம் உடையான், மடமான் விழி உமை மாது இடம் உடையான், அந்த உமையம்மையை இடமாக கொண்டிருக்கின்ற பெருமான். எனவே மடவான் விழி உமை மாது இடம் உடையான், அப்படி அந்த இடமாக இருக்கிற பெருமான் தான் என்னையும் உடையவன் என்று மிக அழகாக அந்த பாட்டில்
சொல்லக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அந்த முதல் பாடலே, அதாவது ஒன்றாம் திருமுறையில் நமக்கு நட்டப்பாடை பண்ணிலுடைய அந்த பாட்டு, சடையார் புனல் உடையான் ஒரு சரிகோவனம் உடையான், சடை உடையான் புனல் உடையான் சரிகோவனம் உடையான், படையார் மழு உடையான் பல பூத படை உடையான். படை உடையவன் எத்தகைய படை அப்படின்னு கேட்டால், மழு என்கின்ற ஆயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய படையுடையான். ஆக பல பூதப்படை உடையான், மடமான் வெளி உமை மாது இடம் உடையான், உமையம்மையை இடமாக கொண்டிருப்பான். இதெல்லாம் உடையவன் தான் யார், விடையார் கொடி உடையான், விடை உடைய கொடி உடையான், அவன் என்னை உடையான். ஆக என்னை உடையான் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக, என்னை உடையான் அவன்தான் விடையார் கொடி உடையான் இடம் வீழி மிழலையே அப்படின்னு சொல்லுவார். மணிவாசக பெருமான் உடையாய் உடையாய் என்று பல பாடலில் நமக்கு அருள் செய்வதை பார்க்கிறோம். அப்படி நம் பெருமக்கள் இறைவனை என்னை ஆள் உடையான், என்னை ஆள் உடையான், எனவே அவனுடைய திருவடிக்கு ஆளாக எம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இங்கே நம்முடைய பற்றத்து அடிகள் சொல்லுகிறார், மருதுடையான் நாயேனை ஆள் உடையான். ஆக அந்த பெருமான் செம்பொன் அடி. இப்போ அந்த செம்பொன் அடி என்பது யார் புகழ்வார்கள், நிலைத்த புகழை உடையவர்கள், யாரெல்லாம் புண்ணியம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடியை புகழுகின்ற பேருடையவராக இருப்பாங்க. அதில் நிலை என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த உலக வாழ்க்கையில் மருள் உடையவர்கள் இந்த மருதுடையானுடைய திருவடியை அறிந்து ஏத்துகின்ற பக்குவம் அவர்களிடத்தில் இருக்கார். எனவே அருள் உடையவர்கள்தான் மருதப்பிரானுடைய அடியை வணங்குவார்கள். ஏனையோர்கள் வந்து இருந்து வாழ்ந்து போவாங்க, இதெல்லாம் கணக்கிலேயே வைத்துக்கொள்ள இயலாது அப்படிங்கிறதான் கருத்துங்க. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆளுடையான் செம்பொன் அடி, அந்த செம்பொன் அடியை இன்று இருந்து நாளை இறக்கும் தொழில் உடைய புன்தலை மாக்கள் புகழ்வாரோ. ஆக இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இது திருவள்ளுவர் பெருந்தகை, நேற்றிருந்தோர் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்வார். அது மாதிரி இன்று இருப்போர் நாளை இல்லை, அப்போ இன்று இருந்து நாளை இறக்கக்கூடிய தொழில் உடைய புன்தலை மாக்கள்னர். இங்கே மாக்கள் என்று சொல்லும் பொழுது அந்த புன்தலை மாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்க இறைவனை புகழ மாட்டார்கள். அப்போ யாரெல்லாம் புகழ்வார்கள், இறைவனுடைய திருவடியை புகழ்தல் என்பது எல்லாருக்கும் வாய்ப்பதல்ல, தவமுடையவருக்கு தான். தவமும் தவமுடையாருக்கே என்பது திருக்குறள். அந்த வகையில் தவம் உடையவர்கள் இறைவனை வாழ்த்துவார். நீங்கள் திருக்குறளில் கூட ஒரு சொல் உண்டுங்க, நத்தம்போல் கேடும் உளதாகும் சொல்கிறார், நத்தம்போல் கேடும் உளதாகும். ஆக சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது, எனவே வித்தகர்க்கு அல்லால் அரிது. அப்போ இது யாருக்கு எளிது யாருக்கு அரிது, தவம் உடையவருக்கு இறைவன் திருவடியை வாழ்த்துதல் எளிது, தவம் இல்லாதவர்க்கு மருதப்பிரானுடைய செம்பொன் அடி வாழ்த்தல் அரிது. இதாங்க செய்தியே அவ்வளோதான். அப்போ அந்த புன்தலை மாக்கள் என்று குறித்திருக்கு. அப்போ இந்த பாட்டில் நம்ம என்ன செய்தி பெறுகிறோம் அப்படின்னா, ஆளுடையான் அடி புகழ்வர் யார், உண்மை மாக்கள் ஆவர். ஏக இறைவன் திருவடியை புகழ்பவர்கள் தான் உண்மையானவர்கள் அப்படிங்கிற செய்தி இந்த பாட்டை சொல்லப்படுது. எனவே ஒரு செய்தியை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் சொல்கிற வழக்கம் உண்டு. உடன்பாட்டில் சொல்லும்போது புகழ்வர் அப்படின்னு சொல்லணும், புகழ்வரோ அப்படின்னு, இது எதிர் அவங்க புகழ மாட்டார்கள். அப்போ யார் புகழ்வார்கள், அந்த புண்ணியம் உடையவர்கள் புகழ்வார்கள். நமக்கு முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது என்பது தேவாரம். முந்தி செய்த பாவத்தால் நீங்கள் முன்ன பாவம் செய்து வைத்தீங்கன்னா இந்த பிறப்பில் இறைவனை நினைக்கலாம் என்கிற நினைப்பை அந்த பாவம் நமக்கு தடுக்கும். இதுதான் அடிப்படை ஒன்று. எனவே இந்த பாடலில் புண்ணியம் உடையவர்கள் மருதப்பிரானுடைய செம்பொன் அடியை புகழ்வர்
என்பது செய்திங்க. இதில் வேற ஒன்று நமக்கு இன்றிருந்து நாளை இறக்கும் தொழில் உடையோர் அவங்க தான். அப்போ நிலையாமை அப்படிங்கிற ஒன்றை எடுத்தோன்னே குறிப்பிடுகிறார். எனவே நாம் இன்று இருக்கிறோம், நாளை இறக்கப் போகிறோம். எனவே அந்த நாளை என்பது எதிர்காலத்தில் அப்படிங்கிற பொருள் வைத்து கொள்ளணுங்க. நாளைனா நாளைக்கே இறந்துருவோம் அப்படி பொருள் அல்ல. நிகழ்காலத்தில் இப்போது இருந்து கொண்டு இருக்கிறோம், எதிர்காலத்தில் நிச்சயமாக இறப்பு என்பது ஒன்று உண்டு. அப்படி இறக்கக்கூடியவர்கள் இறைவனை புகழ்ந்தால் நிலைத்த பேறு உடைய நிலைவராக இருப்பாங்க. அப்படி இறைவனை புகழாது விட்டு விட்டால் அவங்க இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து உழந்து கொண்டு புன்தலை மாக்கலாக இருப்பார்கள் என்று அறிவுறுத்துகிறார் பட்டணத்து அடிகள் என்பதை சொல்லி 26வது பாட்டை நிறைவு செய்து 27வது பாடலுக்கு போகலாம். நீ அடுத்த பாட்டு சொல்ல, அடியாய் அடி ஆயிரம் தொழில் ஆயின, அடி ஆயிரம் தொழில் ஆயின, ஆயிரம் ஆயிரம் பேர் முடி ஆயிரம், கண்கள் மூவாயிரம், முற்றும் நீரணிந்த தொடியாயிரம், கொண்ட தோல் இரண்டாயிரம் என்று நெஞ்சே படியாய் இராப்பகல் தென் மருதான் மருதாளியை பற்றி கொண்டே, மருதாளியை பற்றி கொண்டே. இந்த பாட்டில் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் என்று சொல்வது. இப்படி ஒரு வழக்கு நம்முடைய பெருமானை அப்படி புகழ்வது என்பது ஒரு வழக்காக நம்முடைய தேவாரங்களில் பார்க்கலாம். அப்பர் சுவாமிகளும் கூட இறைவனுக்கு ஆயிரம் ஆயிரம் என்று அருள் செய்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே அவருக்கு பேர் ஆயிரம், அவருக்கு ஒவ்வொன்றும் ஆயிரம் அப்படி சொல். அது மாதிரி இந்த பாட்டில் ஆயிரம் ஆயிரம் என்று குறிப்பிடுகிறார். அடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடியாயிரம் அப்படிங்கிற வகையில் தொழில் ஆயின ஆயிரம் அப்படிங்கிறார். அப்போ இறைவனுடைய திருவடி அப்படின்னு எடுத்துக்கொண்டு ஆயிரம் என்றும், தொழில் ஆயின ஆயிரம், இங்கே ஆயிரம் என்பது ஒரு எண்ணிக்கை அற்றிருக்கக்கூடிய ஒரு குறிப்பை சொல்வது அப்படிங்கிற வகையில் வைத்து கொள்வது ஆயிரம் என்று. அப்போ அந்த பெருமானுக்கு ஆயிரம் ஆயிரம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக இந்த பாடலை அருள் செய்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த ஆயிரம் பேருடையான் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று அப்பருடைய தேவாரத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஆயிரம் பேருகந்தான் ஆரூர் அமர்ந்த அம்மான் என்று ஒரு பாடலை குறித்திருப்பார். அந்த வகையில் எல்லாமே ஆயிரம் ஆயிரமாக சொல்வது அந்த இறைவனை போற்றி பாடுகிற ஒரு வகையான அந்த மரபில் அந்த பாடலை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் ஆயிரம் பேர் உகந்தானும் அம்மா ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று அருள் செய்திருப்பார்கள். எனவே அந்த ஆயிரத்தை தான் இங்கே எடுத்து குறிப்பிடு. அடி ஆயிரம் தொழில் ஆயின ஆயிரம், ஆயிரம் பேர், அவருக்கு பேர் சொன்னால் ஆயிரம் பேர், தொழில் சொன்னால் ஆயிரம் தொழில், அவர் அடி என்றால் ஆயிரம். எனவே அடி ஆயிரம், தொழில் ஆயிரம், பேராயிரம், முடி ஆயிரம், கண்களை சொல்லும் மட்டும் மூவாயிரம் டர் ஆக மூவாயிரம் கண் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ மூன்று கண் உடைய பெருமான் என்பதனால அந்த வகையில் ஒரு ஒரு மூவாயிரம் அப்படின்னு அந்த கண்ணினுடைய அழகை சொல்லும்போது, அதாவது ஆயிரம் முகம் என்பதனால ஒரு முகத்துக்கு மூன்று, எனவே அந்த மூவாயிரம் அப்படிங்கிற வகையில் அதை எடுத்து காட்டுகிற. முற்றும் நீரணிந்த தொடி ஆயிரம், இங்கே தொடி என்றால் வலை என்று பெயர், கையில் அணியக்கூடிய அணிகலன், அதுக்கு வீர வலை என்பார்கள். அந்த வீர வலை என்பது ஆயிரம். கொண்ட தோல் என்பது இரண்டாயிரம் அப்படிங்கிறார். ஆக வலம் அப்படிங்கிற வகையில், வலம் அப்படிங்கிற இடம் எப்படி ரெண்டு பக்கம் சேர்த்தாக அந்த வகையில் தோல் இரண்டாயிரம் அப்படின்னு ரெண்டையும் குறிப்பிடுகிறார். என்று நெஞ்சே படியாய் இராப்பகல், இங்கே படி என்ற சொல்லுக்கு சொல்லுதல் என்ற பொருள். எனவே இறைவனை நீ சொல்வாய் என்று சொன்னால் நீ எவ்வாறு சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு அடி ஆயிரம் தொழில் ஆயிரம் என்று அவனுக்கு ஆயிரம் ஆயிரமாக சொல்லு
அப்படிங்கிற குறிப்பை இந்த பாடலுக்குரிய படியாய் என்பதற்கு சொல்லுவாயாக, சொல்லுதல் என்று பொருள். எனவே இராப்பகல் இரவும் பகலும் அவனை நீ சொல்லு. என்னவென்று சொல்வது அப்படின்னு கேட்டால், எல்லாம் ஆயிரம் 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 என்று சொல் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த பாட்டில் அந்த ஆயிரம் என்கின்ற ஒரு குறிப்பு தான் இங்கே இருக்கக்கூடியதுங்க. அதனால் நீங்கள் ஆயிரம் ஆயிரமாக சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அழகு அப்படிங்கிற வகையில் நாம் பார்க்கிறோம். அதனால் அடியாயிரம், தொழிலாயிரம், பேராயிரம், முடியாயிரம், கண் மூவாயிரம், நீரணிந்த தொடி வளை அந்த வீர வளை ஆயிரம், தோல் இரண்டாயிரம் என்று நெஞ்சே சொல்லு, அவ்வளோதான். அந்த படியாய் என்பதற்கு சொல்லு. எப்போ சொல்வது? இரவும் சொல்லலாம், பகலும் சொல்லலாம். இராப்பகல் சொல்லு அப்படின்னு இந்த பாட்டில் யாரை சொல்வது? அழகான மருதூர் என்ற நகரை ஆளுகின்ற அந்த இறைவனை. எனவே அவன் தாழ் அந்த மருதாளியை பற்றி கொண்டு அவனுடைய பெயரை சொல்லு. அப்போ அவனை பற்றி கொண்டு அவனை ஆயிரம் ஆயிரமாக வாழ்த்து என்பது தான் இந்த பாட்டில் ஆழமான கருத்தாக இருக்குதுங்க. எனவே இங்கே சொல்லப்பட்டது எல்லாம் ஆயிரம் என்று சொல்லியிருக்கிறார் என்பது தான் நாம் இங்கே பார்க்கக்கூடியது என்பதை நினைவு கொள்ளுதல் வேண்டும்ங்க. எனவே இங்கே ஆயிரம் எண்ணிறந்து நிற்கக்கூடிய பொருளை சொல்லப்பெறுவது உண்டு. அந்த மாதிரி இங்கே அந்த பெருமானை இவ்வாறு வாழ்த்தியிருக்கிறார் இந்த பாட்டில். இந்த பாட்டில் அடி, முடி, கண், தோல் இப்படி ஒன்றுனா எடுத்து காட்டி அது சொல்லி நமக்கு வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நெஞ்சே படியாய் அவனை சொல்லுவாயாக. எப்படி சொல்வது? இரவு பகல் சொல்லு. அப்படியே நீங்கள் அப்பர் சுவாமி தேவாரத்து வந்தீங்கன்னா, கூற்றா இனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே அதாங்க அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் என்று குறிப்பிடுக. நனவினும் கனவினும் நம்பா உன்னை, மனதிலும் வழிபடல் மறவேன் அம்மான். இது நம்முடைய ஞானசம்பந்தர் வாக்கு. அதே அப்படி மணிவாசகப்பனை பேசும்போது எப்போது இராப்பகல் நாம் பாசம் பரஞ்சோதிக்கு அன்பாய், இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது அப்படின்னு அங்கே கேட்கிறதும் பார்க்கிறோம். எனவே இறைவனை இரவும் பகலும் பிரியாது வணங்குதல், அவன் திருவடியை வாழ்த்துதல், இதான் செய்வீங்க. அது ஆயிரம் ஆயிரமாக சொல்லியிருக்கிறார் என்பது இது ஒரு ஒரு அழகு. பெருமானை போற்றுகின்ற வகையில் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் என்று போற்றுவது அப்படிங்கிற முறையில் சொல்லப்பட்டிருக்கதை நினைவில் கொள்ளலாம். நீ அடுத்த பாட்டு மிக முக்கியமான பாட்டுங்க. இந்த பட்டினத்து அடிகள் அருளியிருக்கக்கூடிய இந்த பகுதியில் நம்ம இப்போ 28வது பாடல் பார்க்குறோம். நாம் இன்னொரு பாட்டு பார்த்தோம், அந்த துறவியாக இருப்பவரும் இல்லற நெறியில் இருப்பவரும் ஐந்தெழுத்தி சொன்னால் வீடு பேறு நிச்சயம் அவர்களுக்கு உண்டு. ஏன் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார், வாளா எரியினும் மாட்டா எரியினும் நிலத்தில் வழா அக்கல்லே போல நலத்தின் நவிழார் நின் நாமம் நவின்றோரே அப்படின்னு ஒரு அழகான உவமை சொல்லியிருந்தார். அது முன்ன நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த பாட்டும் மிக அழகான பாட்டு, சுவையான பாட்டுங்க. இந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் இறைவன் திருவடியை அந்த பெருமானுடைய கருணையை அப்படியே விரித்து கொண்டே வருகிறார். என்னென்னா அந்த பெருமானுக்குரியது, அவர் எவ்வளோ பெரியவர், அவர் யாரெல்லாம் வணங்கியிருக்கிறாங்க, அவர் வணங்கி யாரெல்லாம் அருள் பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் கொடுத்து அப்படியே சொல்லிக்கொண்டே வரார். அப்படி சொல்லி கொண்டு வருகிற நிலையில் ஒரு செய்தி சொல்ல வரார். இதில் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பில் சிறந்திருக்கின்ற வரகுண பாண்டியன் என்று ஒரு பாண்டிய மன்னன், அதை வரகுண தேவன் என்று போற்றுகிறார். அந்த மன்னனுடைய அன்பு எத்தகைய அன்பு, வியந்து பார்க்கக்கூடிய அன்பாக இருக்கிற. நாமளும் சாமி மேலே அன்பு செலுத்துகிறோம். அந்த அன்பை வரகுண பாண்டியனுடைய அன்பை அப்படி பார்த்தா நம்ம அன்பையெல்லாம் அன்பாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கே எட்டும். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். முதல் வழக்கம் போல் அந்த வரிகளை முதல்ல படிச்சிருவோம், அப்புறம் அந்த பொருள்களை பார்க்கலாம். இது கொஞ்சம் இடத்துல 65 வரிகளுடைய நீண்ட பாட்டு. இதில் செய்தி ரொம்ப சுவையான செய்தி. பாட்டு தாங்க பெரிய பாட்டு, ஆனால் சரி சுவை அறிவு போனேன்னா நல்ல சுவை உடையது. பாருங்கள், 28வது பாடல். கொண்டலின் இருண்ட கண்டத்து என் தோல், செவ்வான் உருவில் பை அற ஆர்த்து
சிறு பிறை கிடந்த நெறிதரு புன்சடை மூவா முதல்வ முக்கச்செல்வ தேவதேவ திருவிடை மருத மாசரு சிறப்பின் வானவர் ஆடும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி ஐராவணத்துறை ஆடும் அப்ப கைலாயவான கௌரி நாயக நின் அருள் சுரந்து பொன்னடி பணிந்து பெரும் பதம் பிழையா வரம் பல பெற்றோர் இமயா நெடுங்கண் உமையாள் நங்கையும் மழை கட்கடத்து புழக்கை பிள்ளையும் அமரர் தாங்கும் குமரவேளும் சுரிசங்கு ஏந்திய திருநெடுமாலும் வான்முறை படைத்த நான்முகத்து ஒருவனும் தாறுகற்ற வீரக்கன்னியும் நாவின் கிழத்தியும் பூவின் மடந்தையும் பீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரரும் ஆனா பெருந்திரல் வானோர் தலைவனும் செயிர் நீர் நாற்கோட்ட ஐராவதமும் வாம்பரி அருக்கர் தாம் பன்னிருவர் சந்திரன் ஒருவனும் செந்தீ கடவுளும் நியதியும் நிருதியும் இயமனும் சுருதிகள் நான்கும் வருணனும் வாயுவும் இருநிதி கிழவனும் எட்டு நாகமும் அட்டவசுக்களும் மூன்று கோடி ஆன்ற முனிவரும் வசிட்டனும் கபிலனும் அகத்தியன் தானும் தும்புரு நாரதர் என்று இருதிறத்தாரும் வித்தகப்பாடல் முத்திரத்து அடியவரும் திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளையும் அத்தகு செல்வத்து அவமதித்தருளிய சித்தமா சிவ வாக்கிய தேவரும் வெள்ளை நீரு மெய்யிற்கண்டு கள்ளன் கையில் கட்டவிழ்த்தும் கள்ளன் கையில் கட்டவிழ்த்தும் ஓடும் பல்நறி ஊரை கேட்டு அரணை பாடின என்று படாம் பல அளித்தும் குவலை புனலில் தவளை அறற்ற ஈசந்தன்னை ஏத்தின என்றும் காசும் பொன்னும் கலந்து தூவியும் வழிபடும் ஒருவன் மஞ்சனத்தியற்றிய செழு விழுதை எள்ளை தின்ன கண்டு பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கு என்ன இடித்து கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தும் மருத வட்டத்து ஒரு தனி கிடந்த தலையை கண்டு தலையுறவணங்கி உம்மை போல எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டும் வேண்டும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்து அடுத்து இறந்தும் கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்த ஒன்று நாய் கட்டம் எடுத்தும் காம்பவிழ் துதிர்ந்த கனி உரு கண்டு வேம்புகட்கு எல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கு என்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவரும் இணைய தன்மையர் எண்ணிறந்தோரே அணையவர் நிற்க யானும் ஒருவன் பத்தி என்பதோர் பாடும் இன்றி சுத்தனாயினும் தோன்றா கடையேன் நின்னை இறஞ்சிலன் ஆயினும் ஏத்திலன் ஆயினும் வருந்திலன் ஆயினும் வாழ்த்திலன் ஆயினும் சுருதியிருவன் கண்டாய் கருதி இருப்பன் கண்டாய் பெரும நின் திரு நின் உலகு அனைத்தும் நன்மை தீமை ஆனவை நின் செயலே ஆதலின் தான் தான் நானே அமையும் நலமில் வழக் வழிக்கே நானே அமையும் நலமில் வழிக்கே இந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா முதல்ல இறைவன் பெருமையை புகழ்ந்து கொண்டு வருகிறார். இத்தகைய பெருமானை யாரெல்லாம் வணங்கியிருக்கிறார்கள் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துட்டார் யாரெல்லாம் வணங்கியிருக்காங்க. அப்படியெல்லாம் வணங்கி அவன் அருள் பெற்றவர்கள் பலர். அதில் ஒரு மன்னன்
அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா பெருமானே? இப்படியெல்லாம் மருதீசா உன்னிடத்தில் அன்பு செலுத்தி இருக்கிறாங்க. என்னிடக்கு நான் எண்ணி பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் அந்த அத்தகைய அன்பு இல்லை, உன்னை நான் வாழ்த்தலை, இப்படி நான் நிற்கிறேன். எனவே எனக்கும் உன்னுடைய அருள் வேண்டும். இதுதான் விண்ணப்பம். அது எப்படி சொல்ல வருகிறார் என்பதை பாருங்கள். கொண்டலின் இருண்ட கண்டத்து. கண்டம் என்பது கருத்திருப்பது, கொண்டல்னா மேகம். மேகம் கருத்திருக்கிற மேகம்தான் மழை தரும். எனவே வெண்மேகம் மழை தராது என்பதனால இறைவனுடைய கண்டம் உயிர்களுக்கு பயன் தருவது. எவ்விடத்தும் அடியார் இடர் தீர்ப்பது கண்டம் என்றே நீலகண்டம் என செப்பினாரே என்பார் தெய்வ சேக்கிழார் பெருமான். திரு கொடிமாட செங்குன்றூரில் ஏற்பட்ட குளிர் சுரத்தை நீக்குவதற்காக அவ்வினைக்கு இவ்வினையாம் என்ற அந்த பதிகத்தை பாடிய இடத்தை சொல்ல வரும் பொழுது தெய்வ சேக்கிழார் பெருந்தகை எவ்விடத்தும் அடியார் இடர் தீர்ப்பது கண்டம். திருநீலகண்டம், திருநீலகண்டம் என்றால் நமக்கு அந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொடுப்பார் இறைவன். எனவே அந்த அடையாளம்தான் கண்டம் கருத்திருப்பது. அதனால் இங்கே கொண்டலின் இருண்ட கண்டம், மேகத்தை விட இருண்டிருக்கின்ற கண்டம். எனவே பயன் தந்து நிற்கக்கூடிய அடையாளமாக உயிர்களுடைய துன்ப நீக்கத்துக்கு தான் நஞ்சை உண்டான் என்ற செய்தியை நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஆலாலம் உண்டிலனில் அன்று அயல் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வேடுவர்கான் சாழலோ என்பது திருவாசகம். எனவே நஞ்சை உண்டது நமக்காக. எத்தகைய நஞ்சை? கண்டாரை கொல்லு நஞ்சு உண்டாய் நீயே அப்பர் தேவா. ஆக நஞ்சு, இந்த ஆலகாலம் என்கிற நஞ்சு பார்த்தாவே இறந்துருவாங்க. அது பட்டா இறப்பதில்ல, பார்த்த கண்டாரை கொல்லு நஞ்சு உண்டாய் நீயே. அந்த நஞ்சினுடைய தன்மை அவ்வளவு கொடியது. அந்த நஞ்சை உண்டு நம்மையெல்லாம் காப்பாற்றி தந்திருக்க. எனவே அந்த கண்டம் இருண்ட கண்டம். அதனால் இங்கே கொண்டலின் மேகத்தை விட இருண்டிருக்கக்கூடிய கண்டமும் என் தோல், பெருமான் எட்டு தோல் வீசி நின்று ஆடுகின்ற என் தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை என்று திருஅங்க மாலை அப்பர் சுவாமிகள் போற்றியிருக்கிறார். என் தோல் வீசி நின்று ஆடும் பிரான். அதனால் என் தோல் செவ்வான் உருவில் அப்படி பொன்னார் மேனி. ஆக பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசித்து செவ்வான் உருவில் பை அரவு ஆர்த்து. பெருமான் பார்த்திங்கன்னா பாம்பு வைத்திருக்கிறார். இந்த பாம்பு பெருமானுக்கு கையில் இருக்குது, கழுத்தில் இருக்குது, இடுப்பில் இருக்கிறது, எல்லா இடத்தையும் பாம்பு வச்சிருக்கிறார். கையில் ஒரு பாம்பு, கழுத்தில் ஒரு பாம்பு என்று அந்த பெருமான் பலியேற்க செல்லுகிற பொழுது இப்படிலாம் சடையிலையும் கழுத்துலேயும் கையிலையும் பாம்பு வச்சுக்கிட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு போனால் யாரையா உனக்கு பிச்சை போடுவான். அது நீங்கள் பங்கிழி அப்படிங்கிற அந்த தேவாரத்தில் பாடியிருப்பார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஐயா நீ இப்படி போய் நீ போய் பிச்சை ஏற்க போறியே, வந்து பலியிடா, உன்னை பார்த்தாங்கன்னா அஞ்சி இப்போ பலியிட மாட்டாங்க. எனவே நீ அங்கே இப்படி போகாதப்பா, ஆரணிய விடங்கரே, நீங்கள் இப்படி போக வேண்டாம் என்று அந்த திருத்தல தேவாரத்தில் அருளியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அந்த வகையில் பெருமான் கையிலையும் கழுத்திலும் பாம்பு அணிந்திருக்கின்ற பெருமான். அதனால் அந்த செய்தியை இங்கே எடுத்து காட்டுகிற வண்ணமாக இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வகையில் அந்த ஆரணிய விடங்கரே அப்படிங்கிற அந்த பாடலை குறித்திருப்பாருங்க. காரூலாவிய நஞ்சை உண்ட கண்டன் அப்படிங்கிற அந்த பாட்டில் பெருமான் இப்படி போய் பழியேற்கப் போகின்ற பொழுது இவ்வாறு பாம்போடு போகிறார், இப்படி பாம்போடு போனால் உனக்கு யாரையா பழி இடுவார்கள் என்று அந்த பெருமானை போற்றியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் அந்த பெருமான் எங்கெல்லாம் பாம்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல் அந்த பைங்கிலி தேவாரத்தில். கையில் ஒரு பாம்பு அரை ஆர்த்து, பாம்பு கழுத்தில் ஒரு பாம்பு, பின் தாள் மெய்யெல்லாம் பொடிகொண்டு பூசும் என்று அந்த பதிகத்தில் பாடியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் பாம்பு ஆர்த்து பை அரவு ஆர்த்து, இங்கே பை என்பது நச்சுத்தன்மையுடைய அந்த பையை பாம்பு தனக்குள் கொண்டிருக்குது. அங்கே பையனா நச்சு பைன்னு அர்த்தம். பை அரவு ஆர்த்து சிறு பிறை கடந்த கிடந்த நெறிதரு புன்சடை. எனவே
நெரிப்பு காட்டுகின்ற தலை. அந்த தலை எப்படி இருக்கு? நெரிப்பு. சிறு பிறை கிடந்த அந்த பிறை மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்கிறோம். சொல் வழக்கு மூன்றாம் பிறை, ஆனால் ஒரு கலை உடைய பிறை. எனவே சிறிய பிறையை தன் தலையில் கொண்டிருக்கிறார். எனவே கண்டம் கருத்தவர், எட்டு தோல் உடையவர், செண்பொன் நிறம் உடையவர், அப்ப நச்சுத்தன்மையுடைய பாம்பை கச்சை ஆர்த்து கட்டியிருப்பவர், சிறு பிறை கிடந்த நெறிதரு புன்சடை, நெறிப்புக்கு அப்படிங்கிற வகையில் நெறிப்புக்கா காட்டுகின்ற அந்த தலை. மூவா முதல்வ, மூவா என்ற சொல்லுக்கு அழியாதன் பொருள். அவன் எந்த காலத்தும் அழியாத தலைவன். மூவா முதல்வ. முக்கச்செல்வ, பெருமானுக்கு மூன்று கண் என்பதனால் முக்கச்செல்வ என்று குறிப்பேன். இறைவனை செல்வன் செல்வன் அப்படின்னு நிறைய பாடல். நீங்கள் செல்வன்னா எந்த எங்கே தொட்டாலும் செல்வன் செல்வன் என்று சொல்வார். ஞானசம்பந்த பெருமான் தில்லை பதிகத்தில் செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே என்று இறைவனை செல்வன் செல்வன் செல்வனே பாடியிருப்பார். அப்படி நிறைய பாடல் நீங்கள் பார்க்கலாம். அதனால் செல்வன் அப்படி சொல்லக்கூடியவில் முக்கச்செல்வ. தேவ தேவ, தேவர்களுக்கெல்லாம் தேவன், தலைவனுக்கெல்லாம் தலைவன், தேவ தேவ. திரு இடை மருத, திரு இடை மருதூர் என்ற திருத்தலத்தை இடமாக கொண்டிருப்பான் என்பது திருவிடை மருத. மாசரு சிறப்பின் வானவர் ஆடும் பூச தீர்த்தம். இங்கே தான் ஒரு குறிப்பு தராருங்க. மாசரு சிறப்பு, மாசுனா குற்றம், அறுதல்னா நீங்குதல், குற்றம் நீக்குகின்ற சிறப்பு உடைய வானவர்கள் வந்து நீராடுகின்ற தீர்த்தம். அந்த தீர்த்தம் என்ன தீர்த்தம்? பூச தீர்த்தம் என்று பெயர். அது ஏன் பூச தீர்த்தம்னா, தை மாதத்தில் வருகின்ற அந்த பூச நன்னாரில் அங்கே நம்முடைய இடை மருதுவுக்குகின்ற பெருமான் சென்று அவர் தீர்த்தவாரி. இன்றைக்கி நம்ம சொல் வழக்கு சொன்னால் தீர்த்தவாரி, சாமி தீர்த்தவாரிக்கு செல்வார்னு சொல்லுவாங்க. ஆக பெருமான் சென்று நீராடுவது. அந்த வகையில் இன்றும் இந்த விழா இன்று வரை திருவிடை மருதூரில் ஆண்டுதோறும் தைப்பூசம் அன்று இறைவர் நீராடுகின்ற செயல் இன்று வரை விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயம் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்துடைய அருளாட்சிக்குட்பட்ட ஆலயமாக இருப்பது. இந்த பூச நன்னாளிலே குருமகா சன்னிதானம் அந்த விழாவிலே கலந்து கொள்வது இன்றும் நீங்கள் காண முடியும். அதனால் அந்த செய்தி இது. திருஞானமுடைய அப்பர் சுவாமிகள் தன் தேவாரத்தில் இந்த குறிப்பு தருகிறார். ஈசன் எம்பெருமான் இடை மருதினில் பூசம் நாம் புகுதும். ஈசன் எம்பெருமான் இடை மருதினில் பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே தைப்பூச நாளில் மூழ்கும் தீர்த்தம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் புனல் ஆடுவது என்ற குறிப்பு அப்பர் சுவாமிகள் ஐந்தாம் திருமுறையில் பதினான்காவது பாட்டில் பதிகத்தில் முதல் பாட்டே கொடுத்துருக்கிறார். எனவே பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே ஈசன் என்று பாட்டு தொடங்குகிறது. நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தைப்பூச நாளில் மூழ்கும் தீர்த்தம் என்று தலபுராண சிறப்பு சொல்லு தலச்சிறப்பு சொல்லுகிறது. அதை அப்படியே எடுத்து காட்டுகிற மாசரு சிறப்பின் வானவராடும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி. பொன்னி காவிரி. எனவே அந்த பெருமான் காவிரியில் வந்து ஆடுகிறார். எத்தகைய புறத்தன பாதுகாத்தல். எனவே இறைவன் தீர்த்தம் நீர் ஆடுகின்ற பாதுகாக்கக்கூடிய பொன்னி. ஐரா வனத்துறை ஆடும் அப்ப, யானை வந்து நீராடுகின்ற துறை. எந்த யானை? ஐராவனம். ஐராவதம் இந்திரன் வருகிற யானை, ஐராவனம் என்பது சிவபெருமான் வருகிற யானை. ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? ஐராவதம் என்பது இந்திரன், அது இதுவும் வெள்ளை யானை தான், அதுவும் வெள்ளை யானை தான். ஆனால் இறைவன் வருகிற யானைக்கு ஒரு பக்கத்துக்கு ஆயிரம் கொம்பு, இரண்டு பக்கம் சேர்த்து ஈராயிரம் கொம்புகளை உடையது. இந்திரன் வருகிற யானை ஒரு பக்கத்துக்கு ரெண்டு, எனவே நான்கு தந்தம் உடைய யானை. நீங்கள் ரெண்டுக்கும் வேறுபாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு யானையும் ஒன்று அல்ல. இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு கூடுதல் செய்தி, சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளை யானையின் மீது தெருக்கைலாயம் போனார். அப்போ அவர் எந்த யானையில் போயிருப்பார்? ஐரா வனத்தின் மீது போனாரா, ஐரா வதத்தின் மீது போனாரா? அவங்க ஒரு சந்தேகம் உண்டுங்க. இதில் நம்முடைய சிவக்கவி மணி அவர்கள், சீக்கேசையா அவர்கள் ஐரா வனம்
அப்படின்னு சிவபெருமானுடைய யானை என்று தான் எழுதியிருக்கிறார். ஆனால் அது அந்த கருத்து பிழை என்பதை பேரூர் புராணம் படித்தீர்கள் என்று சொன்னால், அந்த பேரூர் புராணத்தில் கச்சியப்ப முனிவர், சிவஞான முனிவரின் மாணாக்கர், முதன்மை மாணாக்கர், அவர் எழுதிய அந்த பேரூர் புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை சொல்லுகின்ற பள்ளு படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. அந்த படலத்தில் யானை மீது நம்பி ஆரூர செல்லுகின்ற பொழுது நான்கு தந்தமுடைய யானை என்பதை கச்சியப்ப முனிவர் தந்திருக்கிறார். அவர்தான் தணிகை புராணம் கொடுத்தவர், ஆணைக்கா புராணம் கொடுத்தவர், காஞ்சி புராணத்தை அரங்கேற்றம் செய்யும் போது சிவஞான முனிவரோடு உடன் இருந்தவர், பல தலங்களுக்கு புராணம் கொடுத்தவர், கவி பாடுவதில் வல்லவர். அதை வடமொழியில் என்ன சொல்லுவாங்க, கவி ராட்சசர் அப்படிம்பாங்க. சிவஞான முனிவரின் மாணக்கராகியவரை கவி ராட்சசர் அப்படிம்பாங்க. ஏயா ராட்சசன் ஏயா சொல்லணும், ஏன்னா அந்த வலிமைக்காக அப்படி சொல்வது ஒன்றுங்க. எங்களுடைய சென்னியப்பனார் ஐயா அவர்கள் அதை ஏன் நீங்கள் ராட்சசர்னு சொல்கிறீங்க, கவி மாமன்னர் என்று சொல்லுங்க அப்படின்னு அவரை ரொம்ப அழகாக அழைத்திருப்பாங்க. அவருடைய செய்தியில் இருக்கிறது, இந்திரன் வந்த யானையில் தான் சுந்தரர் திருக்கைலாயம் சென்றார் அப்படிங்கிற செய்தி. எனவே இங்கே சொல்லப்பட்டது இறைவனுடைய யானை. அவர் அங்கிருந்து மேலே ஈராயிரம் தந்தமுடைய யானையில் வந்து அமர்ந்து பொன்னி காவிரியில் அந்த பூச நாளில் தீர்த்த நீராடுவதனால அந்த துறை ஐராவணத்துறை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கிறார். பொன்னி ஐராவணத்துறை ஆடும் அப்ப, அப்பா இந்த அப்பா அப்படின்னா கொஞ்சம் தூரமாக இருந்தால் அப்பாங்கணும், பக்கமாக இருக்கிறார் அப்ப அப்படிங்கிறார். எனவே அந்த அண்மை குறித்த ஒரு சொல்லாக அப்ப கைலை வான, கைலாயத்தில் இருக்கக்கூடிய கைலை பெரிய அம்பலத்தில் வாழ்பவன் அம்பலவானன், கைலையில் வாழ்பவன் என்பது கைலை வானன். இப்போ அந்த விழியாக சொல்வதனால வான அப்படிங்கிறார். எனவே கைலை வான கௌரி நாயக, கௌரி உமையம்மை, உமையம்மையின் கணவனே கௌரி நாயக, நின் அருள் சுரந்து பொன்னடி பணிந்து. எனவே உன்னுடைய கருணை சுரந்த காரணத்தினால், ஏன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. எனவே உன்னுடைய கருணை இல்லாமல் உன் திருவடியை வணங்க இயலாது. பொன் அடி நின் அருள் சுரந்து பொன்னடி பணிந்து, உன் கருணை எனக்கு கிடைத்ததனால் உன் திருவடியை பணிந்து. ஏன் முன்னே பாட்டே சொல்லிட்டார், 26வது பாடலிலே புன்தலை மாக்கள் புகழ்வரோ. ஆக புன்தலை மாக்கள் புகழ மாட்டாங்க, அப்போ புண்ணியம் உடையவர் தானே புகழ்வர். அதனால் இங்கே உன்னுடைய அருள் சுரந்து பொன்னடி பணிந்து, உன் கருணையை பெற்றுக்கொண்டு உன் கருணையினால் உன்னை துதித்து பொன்னடி பணிந்து பெரும்பதம் பிழையா வரம் பல பெற்ற. சாமி உன் திருவடியை வணங்கி பெரிய பெரிய நிலைகளை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஏன்னா இறைவனை வணங்காதவர்கள் அந்த பெரும்பேற்றுக்கு உரியவர்களாக ஆக இயலார். நீங்கள் திருக்கூட்ட சிறப்பு சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் பெருமான் வாக்கிற பார்த்தீங்கன்னா, அகில காரணர் தாழ் பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளர்க்கு உரியர் என்று, அகில லோகத்து உளார்கள் அதனிடை ஆக அகில லோகத்து உளார்களும் அங்கே வந்து பெருமானை வணங்கி அருள் பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். எனவே அகில லோகமும் போல்வது அதனிடை. எனவே அருள் பெறணும். ஏன் சிவபெருமானை வணங்கினா இந்திர பதவி கிடைக்கும், சிவபெருமான வணங்கினா திருமாலாக இருக்கலாம், சிவபெருமான வணங்கினா பிரம்மனாக இருக்கலாம், நீங்கள் எந்த உலகத்திலையும் தலைவனாக இருக்கலாம். எனவே அகில காரணர் தாழ் பணிவார்கள் தான் அகில லோகமும் ஆளர்க்கு உரியர் என்று, அகில லோகத்துளார்கள் அனைவரும் அங்கே வந்து சேர்ந்ததுனால அகில லோகமும் போல்வது அதனிடை என்று திருக்கூட்ட சிறப்பில் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளியிருப்பதை நினைவில் கொள்ளலாம். எனவே பெரும்பதம் உன் திருவடி பணிந்து பெரும்பதம் பிழையா வரம் பல பெற்றோ. எனவே பெருமானே உன் திருவடியை போற்றி போற்றி புகழ்ந்து புகழ்ந்து பதவி பெற்றவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதனால் மாணிக்கவாசன் சொன்ன, நான் பதவி பெறுவதற்காக உன்னை வணங்கலையா, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தம்மை எல்லாம் தொழ வேண்டி. ஆனால் நான் அப்படி இல்லை, பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான்
யானும் உன்னை பரவுவனே. நான் உன்னை வணங்குற வணக்கம் பிறப்பு அறுவட வேண்டும் என்று. இவங்கெல்லாம் வணங்குற வணக்கம், சாமி உன்னை கும்புற மாதிரி எல்லாரும் என்னையும் கும்பிடணும், எல்லாரும் உனக்கே மாலை போட்டால் என்ன, எனக்கு ஒரு ரெண்டு மாலை போட வேண்டாமா? எனவே நான் உன்னை வணங்குவது பிறர் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தம்மை எல்லாம் தொழ வேண்டும். பிறர்லாம் என்னை கும்பிடணும் சாமி, மற்றவங்களாம் என்னை கும்பிடணும், மற்றவங்களாம் என்னை கும்பிடணும், மற்றவன் என்னை கும்பிடணும், இவங்க போய் கும்பிட்றாங்க. ஆனால் மாணிக்க வாசர் கும்பிடுவது பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவார். நீ எனக்கு பிறவி வேண்டாம் சாமி, கடவுளே போதியா, செத்து செத்து பிறந்தது போதும், இனி பிறவாத தன்மை எனக்கு வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று அந்த வணக்கத்தை வேறுபடுத்தி காட்டியிருப்பார் திரு சதகத்தில் மணிவாசக பெருமான் அருளியிருப்பார். எனவே வரம் பல பெற்றோர் பலர் அப்படி பரம் பெற்ற நிலையில் சரி எல்லாத்தையும் சொல்ல முடியுதோ இல்லையோ, நீங்கள் பெரிய ஆள் பெரிய ஆள்னு யாரெல்லாம் கருதுறீங்களோ அவங்களாம் நான் சொல்கிறேன் பார்த்துங்க, யார் ஏன் வரம் பெற்றிருக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஒரு சின்ன பட்டியல் தரம் பார்த்துங்கன்னார். இமயா நெடுங்கன் உமையாள் நங்கையும், அம்மை காஞ்சிபுரத்தில் வந்தாங்க, வழிபாடு செய்தாங்க, இடப்பாகம் பெற்றுக்கொண்டார்கள். எனவே அம்மை உன்னை வணங்கி பூசித்து இடப்பாகம் பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஆமாம். எனவே இமையா நெடுங்கன் உமையால் நங்கையும் அம்மை வணங்கினாங்க. அப்புறம் மழைக்கட்கடத்து புழக்கை பிள்ளையும், விநாயக பெருமான் தங்களுடைய திருவடிகளை, இங்கே கடம்னா மதம் பொழிகின்ற நீர், மத நீர் என்பாங்க, கடம் அப்படின்னா பொறிக்கண்ணத்திலிருந்து மத நீர் பொழியும் யானைக்கு. எனவே மத நீர் என்பதை கடம் என்று சொல்லால் குறித்து, மழைக்கட் மலை ஒத்திருக்கக்கூடிய மத நீரை பொழிகின்ற புழைக்கை, புழைக்கைனா தும்பிக்கை துதிக்கையுடைய அந்த யானை, அதாவது விநாயக பெருமான். எனவே மழைக்கட்கடத்து புழைக்கை பிள்ளையும் அமரர் தாங்கும் குமரவேளும், குமரவேள் முருகப்பெருமானை நம்ம சொல்லுவோம் முருகவேள் என்று சொல்லுவது உண்டுங்க. வேள் என்றாலே விரும்புதல் என்று பெயர், வேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேள்வி அதிலிருந்து வந்துதான், விருப்பத்திலிருந்து வருவதுதான் வேள்வி, வேள் என்பது தான் விருப்பம். ஆக முருகப்பெருமான் அனைவராலும் விரும்பப்படுவர், எனவே முருகவேள் என்று சொல்வது உண்டுங்க. அதனால் கையில் இருப்பது வேல், ஆனால் முருகனுக்கு முருகவேள் என்று பெயர். அதனால் இங்கே அந்த அமரர் தாங்கும் குமர வேளும், வேள் குமரவேளும், அதுக்கப்புறம் சுரி சங்கு ஏந்திய திரு நெடு மாலம், ஆக சங்கு சக்கரத்தை, அதில் சுரி சங்குனா வளைந்த சங்கு, வளைந்த சங்கை தன் கையில் ஏந்தியிருக்கின்ற திருமால் தங்களை வணங்கி சக்கரப்படை பெற்ற வரலாறு அறிந்திருக்கிறீர்களா? மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் என்பது பல்லாண்டு. அதனால் அந்த வகையில் சுரி சங்கு ஏத்திய திரு நெடு மாலும், எனவே திருமால் இறைவனை வணங்கி சக்கரப்படை பெற்றார், எனவே சங்கை கையில் கொண்டிருக்கிற மால் தங்கள் திருவடி வணங்கி வரம் பெற்றிருக்கிற திரு நெடுமாலும், வான்முறை படைத்த நான்முகத்தொருவன், எனவே படைப்பு தொழிலை செய்வதற்கான அதிகாரத்தை பெற்ற பிரமனும், தாருகற் செற்ற வீரக்கன்னி, இங்கே கன்னி என்பது வீரக்கன்னின்னு சொன்னாருங்க, காளிதேவி என்று நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த வீர தாருகன் அப்படிங்கிற அந்த தாருகச் செற்ற, தாருகனை செற்ற வீரக்கன்னியாகிய காளிதேவி என்கிற அந்த தெய்வமும், நாவின் கிழத்தி சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க, கிழத்தினா உரிமையுடையவர், நாவரசி நாவுக்குரியவள் என்று சொல்வது. எனவே அந்த கிழத்தி கிழவன் கிழத்தி, அந்த கிழவன்னா உரிமையுடையவன் அர்த்தம், அதனால் நிலக்கிழார் அப்படின்னு சொல்ல பயன்படுத்துகிறவங்க. எனவே கைலை உயர் கிழவோனே என்பது திருவாசகம். அதனால் நாவின் கிழத்தியும், நாமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியும், பூவின் மடந்தை, எனவே அங்கே திருமகள் என்று சொல்லக்கூடிய பூவின் மடந்தையும், பீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரர், பெருமை பொருந்திய தோற்றத்தை பெற்றிருக்கின்ற கோடி உருத்திரர், நீங்கள் மறைக்காட்டு தேவாரத்தில் கோன் என்று பல கோடி உருத்திரர் தொழும் மறைக்காட்டுரை மைந்தா என்று தேவாரம் பேசுகிற, நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். கோன் என்று பல கோடி உருத்திரர், உருத்திரன் வேறு சிவபெருமான் வேறு, நிறைய பேருக்கு உருத்திரன் சிவபெருமான ஒன்று அப்படிங்கன்னா அழிக்கும் கடவுள்
அப்படின்னு ஒன்றா வச்சுருக்கிறாங்க. உருத்திரனையே ஒடுக்குகின்றவர் மகா சங்கார காரணன் சொல்லக்கூடிய நம்முடைய பெருமான். நாம் வணங்குகிற சிவபெருமான் ஐந்தொழிலுக்கு தலைவர், ஆனால் உருத்திரர் அழித்தல் தொழிலுக்குரிய தலைவர். ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வகை பீடுயர் தோற்றத்து கோடி உருத்திரரும் ஆனா பெருந்திரல் வானோர் தலைவன் ஆனா என்று சொல்லக்கூடிய நீங்காத பொருந்தி இருக்கக்கூடிய பெருந்திரல் பெரிய ஆற்றலுடைய வானவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனும் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவா கூறுதுங்கா நம்மானாய் ஆனா என்பதுக்கு நீங்காதன் அர்த்தம். அப்படி ஆனா அறிவை நம் அறிவை விட்டு நீங்காதிருக்கிற இறைவன் என்று அங்க பொருள். எனவே இங்கே ஆனா பெருந்திரல் ஆக நீங்காத பெரும் திரள் வெற்றியை கொண்டிருக்கக்கூடிய வானோர் தலைவனாகி இந்திரனும் செயிர் தீர் நாற்கோட்டத்து ஐராவதமும். இங்கே பாருங்க ஐராவதம் இது வெள்ளை யானை தான், இந்திரனுடைய யானை. நாம் சொல்லக்கூடிய இங்கே சொல்லப்போ ஐராவதம் முன்னை பாட்டில் பாடியது ஐராவதம் அப்படிங்கிற அங்கே ஐராவனம் இங்கே ஐராவதம். இந்த பாட்டில் யானையை முன்ன சொல்லும்போது ஐராவனத்துறை ஆடும் அப்பன்னு சொன்னார் பாருங்க, அது ஐராவனம். இங்கே சொல்வது ஐராவதம். இங்கே ஒரே பாட்டில் ரெண்டையும் குறித்திருக்கிறார், ரெண்டுக்கு வேறுபாட்டை தெரிந்து கொள்ளுங்க. ஐராவதம் நான்கு கொம்புகளை உடைய வெள்ளை யானை, ஐராவனம் ஆயிராயிரம் தந்தங்களை உடைய வெள்ளை யானை, ரெண்டு வெள்ளை யானை தான். எனவே அந்த வகையில் ஐராவதமும் வாம் பரி அருக்கர் தாம் பன்னிருவரும். அருக்கர்னா சூரியர், பனிரெண்டு சூரியர்கள் என்று நம்முடைய நூல் சூரியனை சொல்லும்போது பன்னிரு சூரியர்னு சொல்லுவோம். அந்த வகையில் பன்னிரண்டு சூரியர் நீங்கள் சிவஞான போதத்தை சொல்லக்கூடிய பெருமக்கள் அதனுடைய பெருமை சொல்லும்போது பன்னிரெண்டு நூற்பா என்பது பன்னிரு சூரியரை குறிக்கும் அப்படின்னு சொல் வழக்கில் உரையாசிரியர்கள் குறிப்பிடுவது உண்டுங்க. எனவே பன்னிரு சூரியர்கள், எனவே வாம் பரி அருக்கர் தாம் அருக்கர் தாம் பன் இருவரும் பன்னிரு சூரியரும் சந்திரன் ஒருவனும். சந்திரன் ஒருவன் தான். சுருதிகள் நான்கும், சுருதி என்று சொல்லக்கூடிய வேதம் நான்கும். வருணனும் அட்டத்துக்கு பாலகர்கள் எட்டு பேர், அது ஒரு சில பேர்த்த சொல்றார். வருணன் வாயு, நீர்க்கடவுளாகிய வருணன், காற்றுக்கடவுளாகிய வாயு, இருநிதி கிழவன் குபேரன், சங்கநிதி பதுமநிதி ரெண்டு வகையான நிதிகளுக்கு உரிமை உடையவன் என்பதனால் இருநிதி கிழவனும், எட்டு நாகம் அட்ட நாகம் என்று சொல்வது உண்டுங்க. எட்டு நாகம் அட்ட வசுக்கள், எட்டு வகையான வசுக்களும், மூன்று கோடி ஆன்ற முனிவரும். நம்ம மூவரும் முப்பத்து மூவரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மூன்று கோடி ஆன்ற முனிவர் பெருமை பெற்றிருக்கக்கூடிய முனிவர்கள் எத்தனை, மூன்று கோடி முனிவர்களும். அதுக்கப்புறம் அதில் வசிட்டன் கபிலன் அகத்தியன் தானும். எனவே முனி அந்த முனிவர்கள் மூன்று கோடி முனிவர்கள், அதில் ஒரு சில சொல்லணும்னா எடுத்துக்காட்டுக்காக வசிட்டன் கபிலன் அகத்தியன் அப்படின்னு சொல்லுவது, அகத்திய முனி அப்படின்னு சொல்லுவோம், கபில முனி அப்படின்னு சொல்லுவோம், வசிட்ட முனி என்று சொல். எனவே வசிட்டனும் கபிலனும் அகத்தியன் தானும். அதுக்கப்புறம் தும்புரு நாரதர் என்று இருதிறத்தார். இங்கே சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் எத்தகைய, தும்புரு நாரதர் ரெண்டு பேர் வேறுங்க, தும்புரு வேறு நாரதர் வேறு. எனவே தும்புரு நாரதர் என்று இருதிறத்தார். ஏன்னா சிவனாருக்கு அருகில் இருந்து வீணை இசைக்கக்கூடிய பேறு பெற்றவர்கள் இவர்கள். எனவே தும்புரு நாரதர் என்று சொல்லுகிறார். என்று இரு திறத்தார் இரு வகையாரும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொன்ன சொல் ரொம்ப அருமையான சொல்லுங்க, வித்தக பாடல் முத்திரத்தடியார். நம்முடைய பெருமக்களை மூவரு பெருமக்களை பட்டணத்தடிகள் பின் வந்த காரணத்தினால் எப்படி பாராட்டுகிறார், வித்தக பாடல் அவங்க பாட்டெல்லாம் வித்தக பாட்டுங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளை இறைவன் ஆட்கொள்ள வருகின்ற பொழுது சொன்னார், வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். இங்கே பாருப்பா நீ எங்கிட்ட வந்து வித்தகம் பேசாத, சொல்கிற பேச்சக்கள் நீ என் ஆள் அவ்வளோதான் அப்படின்னார். எனவே வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார் அப்படின்னு இறைவனுடைய கூற்றினை நம் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை எடுத்து காட்டியிருப்பார். ஆக வித்தக பாடல் வித்தகம் என்ற சொல்லுக்கு
இடத்துக்கேற்ப பொருள் உண்டுங்க வித்தகம் என்பதற்கு. இங்கே திரள் என்று பெயர், ஆற்றல் சொல்ல முடியும் வித்தகம் திரள். எத்தகைய திரள்? நீங்கள் வித்தகம்னா திரள் என்று பொருள். எத்தகைய திரள் அப்படி கேட்டிங்கன்னா, சொற்றுணை வேதியன்னு பாடினார் கல் மிதந்தது. அப்புறம் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா நிறைய சொல்லலாம். அப்புறம் சாமிக்கு ஒன்று வச்சுக்கிட்டா சொற்றுணையன் வேதியன் பாடினார், நீருக்குள் மூழ்க வேண்டிய கல் தெப்பமாயிடுச்சு, கொண்டாந்து கரையில் சேர்த்திடுச்சு. பார்க்குறோம், எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த மண் பாத்திரம் காணாதே போதியோ கும்பாவாய் அப்படின்னு சொன்னோடனே உயிர் பெற்று வந்து விட்டது. அதே போல் பிள்ளை தர சொல்லு காலனையே உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லாதங்கள் உச்சியாய் புரைக்காடு அறவா புக்குழியூர் அவினாசியே அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் கரைக்காடு சோலை. ஆக இந்த உரை அந்த முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையன்னார். அப்போ அந்த யமனை கூப்பிட்டு குழந்தை கொடுக்க சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சாமிகிட்ட கேட்குறார். இதாங்க வித்தகப்பால், இறைவனை இவ்வாறு நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று உரிமையால் கேட்டவர் நம்முடைய நம்பி ஆரூர். இனி மூவரும் செய்த அற்புதங்கள் நிறைய இருக்கின்றன. நம்ம சும்மா ஒன்றே ஒன்று மூணுக்கு வித்தகம்னா என்ன ஒன்று ஒன்று சொல்லியிருக்கிறோம். ஞானசம்பந்தர் எடுத்துக்கிட்டால் ஏராளமாக இருக்கிறது, அப்பர் சுவாமிகள் ஏராளமாக இருக்குது, நம்முடைய நம்பி ஆரூரர் இப்படி மூவரும் செய்ததை அதை ஒரு ஒரு ஒரே வரியில் முனையும் சொல்லிட்டார். மூவரையும் சொல்ல வித்தக பாடல் முத்திரத்தடியார். அந்த முத்திரம் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான அன்புடையவர்கள், ஒவ்வொரு வகையான நம்ம எங்களுடைய கொங்கு நாட்டில் ஒரு துறவி சொல்வாருங்க, ஒவ்வொரு பாட்டும் எப்படிப்பட்ட பாட்டு அப்படின்னா, கெஞ்சு தமிழ் கொஞ்சு தமிழ் மெஞ்சு தமிழ்பாங்க. தமிழை சொல்லும்போது திருஞான சம்பந்த பெருமானின் தமிழ் எப்படி இருக்கும், அப்பர் சுவாமியுடைய தமிழ் எப்படி இருக்கும், சுந்தரருடைய தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சுந்தரர் தமிழ் விஞ்சு தமிழ் அப்படி விஞ்சி நிற்க மாதிரி இருக்கும். அதை அப்பர் சுவாமிகள் கெஞ்சி நிற்பார், கெஞ்சு தமிழ். ஞான சம்பந்தருடைய தமிழ் கொஞ்சு தமிழ்வர். அப்படி முத்திரம் ஒரே போல இல்லை, அவர் அப்படி எல்லாம் பார்க்குறோம். எனவே அவ்வாறு முத்திரத்து அடியவர், வித்தகப்பாடல் முத்திரத்து அடியவரும். அடுத்து திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளையும் மாணிக்க வாசகரை பிள்ளைன்னு சொல்கிறாருங்க. ஐயா, எல்லாம் திருஞான சம்பந்தரைத்தானே சேர்க்கிறார் பெருமான், பிள்ளையார் பிள்ளையார்னு சொல்கிறாரு பட்டணத்தடிகள், இவரை பிள்ளைன்னு சொல்கிறாரே அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு அழகான குறிப்பு இருக்கார். சைவ சித்தாந்த நெறியில் குருநாதன் தான் தந்தை, அவரிடத்தில் உபதேசம் பெறுகிற மாணாக்கன் மகன், இதான் மரபுங்க. தந்தை மகன் என்கிற உறவு உடம்பாக வரும்போது வேறு வேறு நிலை, ஆனால் உயிர் தொடர்பில் குருநாதன் தான் தந்தை, அவனிடத்தில் உபதேசம் பெறுகிற மாணாக்கன் மகனாகிறான். எனவே எந்தை நீ அப்படின்னு சொல்லுவது எந்தை என்று சொ, நீங்கள் சிவஞான போதத்தில் பார்க்கலாம், சித்தியாரில் பார்க்கலாம், குருநாதனை சொல்லும்போது அவ்வாறு சொல்வது உண்டு. குறிப்பாக எட்டாம் நூற்பாவில் ஐங்குட வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன என்ற அந்த எட்டாம் நூற்பாவுக்குரிய பாட்டை எடுத்து சொல்ல வந்த இடத்துல அருணந்தி சிவாச்சாரியார் இதை அழகாக சொல்லியிருப்பார். ஏக வேடர் கூட்டத்தில் இருந்த அந்த மகனை நீ என் மகன் என்று அவரின் பிரித்து தானாக்கி அப்படின்னு ஒரு அழகான தொடர் கொடுத்துருப்பாருங்க. அது தனிச்சுவை, அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே குருநாதனுக்கும் சீடனுக்கும் இருக்கிற உறவு என்பது தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவும்பாங்க. ஏன், தந்தையின் செல்வம் மகனுக்கு உரியது, அது உரிமை காரணம். அந்த உரிமை என்பது இங்கே குருநாதன் பெற்றிருக்கிற ஞானம் அவன் வழி வருகிற மாணாக்கனுக்கு உரியது என்பதனால் மாணாக்கனை மகனாகவும் குருநாதனை தந்தையாகவும் சொல்வது நிறைய பாடல் சொல்லலாங்க. அதில் ரொம்ப அழகான பாட்டு, தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலாய் இன்பம் நமக்காவானும் எந்தன் உயிர்தானாகுவானும் அரு கோனாகுவானும்
குரு எல்லாம் குரு தான். நீங்கள் ஒரு படிநிலை உயிருக்கு ஒவ்வொரு காலத்தில் அப்பா அம்மா அப்படின்னு ஒவ்வொரு படியாக அந்த ஞானத்தை பெறுகிற காலத்தில் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் ஆணவை தீர்த்து எனையாள் கந்தா முருகா கதிர்வேலவா என்று அருணகிரிநாதர் கதறுவதை பார்க்கிறோம். அப்புறம் சாமி சொல்றார், தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேய நாயானார் என நம்பினை நாசமே. வினையெல்லாம் நாசமாக போயிடும். எப்போ இறைவனை தாயுமான பெருமானை என் தாய் அப்படின்னு நினைச்சினா என்று என்ன அழகாக கொடுக்கிறார் என்பதை பார்க்கும். எனவே மிகச்சிறந்த உறவு என்னென்னா அந்த குருநாதன் நம்மை ஏற்பதும் நாம் அவருடைய மகன் என்று கருதுவதும் அதுதான் அதில் இருக்கிற மிகச்சிறந்த உறவு. ஆனால் இது வந்து சன்மார்க்கம்னு இதுக்கு பேர், சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி குருநாதனுக்கும் சீடனுக்கும் இருக்கின்ற உறவு உயிர் உறவு, உடல் உறவு அல்லங்க, உடல் சார்ந்திருக்கிற உறவு அல்ல, அது விட்டு போகும். ஆனால் உயிர் சார்ந்த உறவு விட முடியாத ஒரு பயணத்தில் தொடர்ந்து வருகிற உறவு என்பதனால அது உயிர் சார்ந்திருக்கக்கூடிய உறவு என்பதை குறித்திருப்பாங்க. அதனால் அவரை சொல்லும்போது திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளையும் அன்பில் பெருந்துரை, நீங்கள் ஏதோ திருப்பெருந்துரை நினச்சிடாதீங்க, அன்பில் பெருந்துரை அது. அன்பே இல்லை எங்கிட்ட, அன்பே எங்கிட்ட இல்லைன்னே இல்லைன்னே சொல்லி சொல்லி அன்பை பெற்றவர். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்த கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் என்பவர் மாணிக்க வாசகரை பாடும்போது ஒரு பாடலில் குறிப்பாருங்க, இங்கே பாரு சாமி, அன்பில்லை அன்பில்லை அன்பில்லேனே சொல்லி சொல்லி ஒருத்தர் அழுது அழுது உங்கள்கிட்ட அன்பை வாங்கிக்கிட்டார். ஆனால் அவர் வந்து பொய் சொன்னார், நான் சொல்கிறேன் எனக்கு அன்பில்லை, நான் உண்மையை சொல்கிறேன்யா. எங்கள் பொய் சொன்னவருக்கு நீ அருள் செய்கிறீங்களே, நான் உண்மையே சொல்கிறேன், எனக்கு அருள் செய்யக்கூடாதா? சோன சைலனி கைலை வாய மாசனி என்று சோன சைல மாலை என்று ஒரு அருமையான பாட்டு, அண்ணாமலை மீது பாடப்பட்ட பாட்டு, கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் என்பவர் அருளிய பாட்டுங்க. அதில் ஒரு பாட்டில் மாணிக்க வாசகர் அன்பில்லை அன்பில்லை என்று சொல்லி சொல்லியே மொத்த அன்பையும் வாங்கிக்கிட்டாரியா. எனவே அவர் அன்பில்லை என்று பொய் சொன்னார், அவருக்கு நீங்கள் அருள் செய்தீங்க, நான் உண்மை சொல்லுகிறேன், எனக்கு அன்பில்லை எனக்கு அருள் செய் சுவாமி அப்படின்னு கேட்பார். இப்படிலாம் ஞானிகள் எப்படிலாம் பெருமாட்டை கேட்டு எப்படியாவது அவர்கிட்ட வாங்கணும் வரத்தை, அவர் தான் நம்ம பார்க்குறோங்க. எனவே திருந்திய அன்பில் பெருந்துரை பிள்ளையும் அதுக்கப்புறம் சொல்ற அத்தகு செல்வத்து அவமதித்தருளிய சித்தமார் சிவ வாக்கிய தேவரும். இங்கே சொல்லும்போது அத்தகு செல்வம் எது, அத்தகு என்பதுக்கு இங்கே ஆ என்பது பண்டரி சுட்டு என்று இலக்கண குறிப்பு தருகிறார்கள். அதாவது உலகர் பலரும் விரும்புகிற பொருட்செல்வம், ஆக மக்கள் எல்லாரும் விரும்புவது பொருட்செல்வத்தை, அந்த பொருட்செல்வத்தை அவமதித்து அருட்செல்வமே வேண்டும் என்பது ஞானிகள் விரும்புவது. அதை தான் சொல்கிறார், அத்தகு செல்வத்து அவமதித்தருளிய சித்தமார் சிவ வாக்கிய தேவரும். சிவ வாக்கியர், இந்த சித்தர்கள் பரம்பரையில் சிவ வாக்கியர் என்பது ஒரு முக்கியமானவர். எனவே மேலே சொல்லப்பட்ட நம்முடைய நாயன்மார்கள் அதுக்கு அடுத்து வந்த சித்தர் பரம்பரைக்குள் சிவ வாக்கிய தேவரும் அப்படின்னு சொல்லிட்ட. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் இறைவனை வணங்கி அருள் பெற்றவர்கள் ஏராளமான பேர், அது தெய்வ வரிசையில் இருந்தவங்க தேவ வரிசையில் இருந்தவங்க மனித சட்டை தாங்கி அருள் பெற்றவர்கள் அப்படி மூணு பட்டியலையும் கொடுத்துட்டார். அப்போ நான் மூவர் பெருமக்கள் மணிவாசக பெருமான் இந்த சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய பதினெண்கு சித்தர்கள் பதினெட்டு சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் பரம்பரை இதையெல்லாம் சொல்லிட்டாருங்க. இனி இப்போ வரகுணன் என்கிற ஒரு மன்னனுடைய அன்பை சொல்லுகிறார் பாருங்க. அதாவது திருவிடை மருதை ஆட்சி செய்கின்ற அந்த மன்னன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்கிறார், வெள்ளை நீர் மெய்யில் கண்டு கள்ளன் கையில் கட்டவிழ் கட்டவிழ் பித்தும். இது ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் பொருளை திருடிக்கொண்டான், அவனை காவலர்கள் பிடித்து விட்டார்கள்.
பிடித்து கொண்டு அரசனிடத்தில் கொண்டு வந்து அவனை நிறுத்த வேண்டும் என்று அழைத்து வருகிறார்கள். இப்படி அழைத்து வரும்போது அவன் வருகிற வழியில் ஒரு சுடுகாடு இருந்தது. அதில் அந்த எரிந்து போன உடல் எரிந்து போன சாம்பல் இருந்தது. இந்த திருடன் என்ன கருதுகிறான், நம்முடைய மன்னர் சிவபெருமான் மீது அளவு கடந்த அன்புடையவர் என்பதை அறிந்ததினால கையில் விலங்கிருந்த பொழுது அந்த சாம்பலில் உருண்டு பிறண்டு உடம்பெல்லாம் சாம்பல் பற்றி கொண்டது. இப்போ காவலர்கள் இவனை அழைத்து கொண்டு வந்து மன்னன் முன்னாடி நிற்கும்போது இவன் திருநீர் பூசியிருக்கிறான், இவன் கள்வன் அல்ல, அவன் கட்டை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று மன்னன் சொன்னாராம். எனவே வெள்ளை நீர் மெய்யில் கண்டு நீர் திருநீர் அதை உடம்பில் பார்த்த மாத்திரத்தில் கள்ளன் அவன் திருடன்தான். எனவே அப்படி இருந்தாலும் கையில் கட்டு அவிழ்ப்பித்தும் அவன் கையிருக்கக்கூடிய சங்கிலியாகிய கட்டை அவிழ்த்து அவனை விடுதலை செய்தவர் யாரு, வரகுண மன்னன், வரகுண தேவன் என்று குறிப்பிடுகிறார். நாமலாம் தான் திருநீர் பூசிட்டு இப்படி பண்ணலாமாடா நீ, இவனுக்கு ரெண்டு அடி சேர்த்து வை அப்படிமா, அவன் திருநீர் பூசிட்டு அவன் ஏமாத்திருக்கிறான், டே இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி நாமளாக இருந்தால் ஒரு ரெண்டு அடி சேர்த்து வச்சுருப்போம், ஆனால் வரலாற்றில் இடம்பெறாமல் போயிடுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணாருங்க, அன்பின் மீதூர்ந்த காரணத்தினால் திருநீர் ஊசி இருக்கிறார், விடியாவரை அப்படின்னு விட்டுட்டார். இதை நீங்கள் பெரிய புராணத்திலேயே பார்க்கலாமுங்க, நம்முடைய இடங்களி நாயனார் புராணத்தில் இது போல செய்தி உண்டு. ஆண்டு காண்க அப்படி விட்டுருவோம். அடுத்து இங்கே வருவோம். ஓடும் பல் நரி ஊலை கேட்டு அரணை பாடின என்று படாம்பல அளித்தும். இந்த நரிகள் என்ன பண்ணிச்சான், இரவு நேரத்தில் அப்படியே ஊலையிடுகிறது. அந்த நரிகள் ஊலையிடுவதை கேட்டு மன்னன் என்ன கருதுனார், அவர் காதுக்கு எப்படி இருக்குதான், அதெல்லாம் பாட்டு பாடுற மாதிரியே இருந்துச்சான். ஐயோ என்னையா அது, திருவிடை மருது இருக்கிற நரியெல்லாம் இறைவனை பாடுதியா அப்படின்னு என்ன பண்ணாருங்க, சால்வை கொண்டு வந்து ஒவ்வொரு நரிக்கும் போத்தி விட்டாராம். அது நரி ஊலையிடுகிறது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த காவலர்கள் மக்கள்லாம் என்னையா மன்னனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா, நேற்று என்னடானா இந்த திறனை கொண்டாந்து விட்டோம், திருநீர் பூசிக்கலாம் விட்டுடு அப்படின்னு விட்டுட்டாரு. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா இரவு நேரம், ஏன்னா பழைய காலங்களில் பார்த்தா மன்னர் மாறு வேடத்துலலாம் உலா போவார், என்ன நடக்குது நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்கான்னு. அப்படி போகிற நேரத்தை பார்த்தா இந்த நரிக்கு போய் போர்வை போர்த்துறாரு, என்னையா ஆச்சு. நீங்கள் நல்லா ஒன்று சிந்தித்து கொள்ளுங்க, அன்பு மிகுதிப்பட்டவர்கள் செய்கிற செயல் வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு பைத்தியக்காரன் செயல் போலத்தான் இருக்கும். இவ்வளோதான், நீங்கள் அந்த அன்பின் ஆழத்தை அன்புடையவர் தான் அறிய முடியுமே அன்றி அன்பில்லாதவருக்கு அது அன்பினுடைய ஆழம் புலப்பட. அதனால தான் குழந்தைகளுக்கு பெற்றோர் பைத்தியக்காரங்களாகவே தெரிவு, அப்பா அம்மாலாம் அவங்க பைத்தியம் முடிச்சிருக்காங்க, ஏன் அன்பு செலுத்துகிறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அப்படித்தான் தெரியுங்க. அது அவங்க எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது லெவ்ஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெருசும்பாங்க லூசும்பாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பதை நடைமுறையில் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய ஆழம் தெரியாததுனால. நமக்கு ஒரு கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு குழந்தை வந்த பிறகு அந்த குழந்தை கண்ணுக்குள்ளே வச்சு வச்சு பார்க்குறோமே, அட இப்படித்தாயா நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு ஒரு கண்ணை நினைக்க வேண்டாமா, நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது, வேகமான உலகத்தில் அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் ஓடுகிறோம். எனவே அந்த வகையில் அன்புடையவருடைய செயல் ஏனையோருக்கு பித்து பிடித்த செயல் போல தான் தெரியும். ஆனால் அன்புடையவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க, என்னமோ சொல்லிட்டு போகிறோம் போயா அப்படின்னு போயிடுவாங்க. அது மாதிரி மன்னன் நரிகள் ஊலையிடுவதை கேட்டு, அந்த சொல்லு பாருங்க, ஊலை நரி ஊலை கேட்டு அரணை பாடின, ஆஹா இது தேவாரம் பாடுதியா இந்த பரி திருவாசகம் பாடுதியா அப்படின்னு ஒன்று போர்வையை போத்துனாராம். ஆஹா என்ன அருமையாக பாடுது, ஐயா நரி ஊலையிடுதியா, இது பாட்டாயுது மற்றவங்களுக்கு ஊலையிடுவது, ஆனால் அன்பின் சிறந்திருக்கிற வரகுண தேவருக்கு அது பாடலாக இருந்தது. ஏ நீங்கள் குழந்தையை கையில் வச்சுருக்கிறீங்க, ஒரு ரெண்டு மூன்று மாத குழந்தை அது ஆ ஊவா அப்படிங்குவோம், ஒன்று அம்மாவுக்கு பாரு என் குழந்தை எப்படி பேசுது பாரு அப்படிம்பாங்க, அது என்னையா பேசிச்சது ஆ ஊ அப்படி தான் சொல்லுச்சு, இது பேசிச்சா உனக்கு. ஆனால் அந்த தாய்க்கு அந்த குழந்தையின் பேச்சு தெரியுங்க, என் குழந்தை பசிக்குதுன்னு சொல்லுது, என் குழந்தை என்னை பார்த்து சிரிக்குது அப்படின்னு யாருக்கு தெரிகிறது, தாய்க்கு தாங்க தெரியுது. ஏனையோருக்கு அது பேசுகிற மொழி தெரிவதில்லை,
அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அது பேசினாத்தான் தெரியும். ஆனால் அந்த புன்முறுவல் பூத்தது ஆ ஊன்னு சொல்லும் போதே அந்த மொழி தாய்க்கு புலப்படுகிறதல்லவா. அது மாதிரி இந்த நரியின் ஊளையிடுகிற அந்த செயல் மன்னனுக்கு புரிந்தது. அது அரணை பாடின என்று போர்வை போத்துனான். அட அதுக்கு அடுத்து சொல்ல பாருங்க, குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொன்னும் கலந்து தூவியும். இந்த அங்கே இருக்கக்கூடிய நீர் தடாகத்தில் குவளை மலர்கள் மலர்ந்திருந்தன, அதுக்குள்ளே தவளைகள் இருந்தன. அது கத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சத்தம் போட்டு கிடந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ண, ஆஹா இதெல்லாம் என் பெருமானை வணங்குகிறது, மருதா மரு அது அப்படின்னா மருதா மருதா மருதான்னு கூப்பிடுதே, ஐயோ இந்த தவளை என் பெருமான் புகழ சொல்லுது, ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு பொற்காசு எடுத்து அதோட என்ன பண்ணாரான், அப்படியே காசும் பொன்னும் பொன்னும் காசும் கலந்து தூவுனாரா. அந்த வச்சுக்க, ஏன் இறைவன் புகழ் பாடுனா காசு கிடைக்குங்க, அதனால தூக்கிப்பா. இதுதான் அரணை ஏத்தின, அது பாடின என்று சொன்னார், இது ஏத்தின. எனவே ஈசன் தன்னை ஏத்தின என்றும் காசும் பொன்னும் கலந்து தூவியும். நினைச்சு பாருங்களேன், எப்படி இந்த தவளை சத்தம் போட்டதுக்கு காசா வீசுறார் பொற்காசுகளாக காசும் வீசி. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குது, வழிபடும் ஒருவன் மஞ்சனத்தியற்றிய செழு விதை எல்லை தின்ன கண்டு பிடித்ததும் அவன் இப்பிறப்புக்கு என்ன இடித்து கொண்டனன் கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தும். ஒரு நாலு வரி செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் இவர் அரசாட்சி செய்தோடைய இடத்துல ஒரு காவலர்கள் ஒருவனை பிடித்து கொண்டு வந்தாங்க. என்ன விசாரித்தா, ஐயா நம்முடைய அரசே, நம் திருவிடை மருதூர் மகாலிங்க பெருமானுக்கு எண்ணெய் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் பெறுவதற்காக எள் காய வைத்திருந்தோம், இவன் அந்த எள்ளை அள்ளி வாயில் போட்டு கொண்டு தின்று கொண்டிருந்தான், எனவே நாங்கள் பிடித்து விட்டோம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த வாயில் இவன் தின்று கொண்டிருந்தான் அப்படிங்கிறதில்ல. அப்போ அரசர் பார்த்தாராம், அவன் வாய்க்குள் எள் இருப்பது அவன் தின்றதுக்கான அடையாளம் இருக்க மன்னன் கேட்கிறான், ஏண்டா நீ செய்தது சரியா சின்னையா அப்படின்னு கேட்டார். ஆம் அண்ணா நான் தின்றேன் அப்படின்னு சொன்னான். ஏண்டா தின்ன அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை பெருமானே, எனக்கு ரொம்ப ஆசை இந்த திருவிடை மருதூர் இருக்கிற பெருமானுக்கு அந்த எள் ஆட்டுகின்ற மாடு இருக்கு பாருங்க, செக்கு மாடு, அந்த மாடு மாதிரி நான் அடுத்த பிறப்பிலாவது ஒரு மாடாக பிறந்து இந்த மருதீச பெருமானுக்கு எண்ணெய் ஆட்டுகிற அந்த செக்கில் நானும் வந்து நின்று அப்படியே சுற்றி சுற்றி வரணுஞ்சாமே, அதுக்காக எள்ள தின்னேன், இந்த எள் தின்னம்னா அடுத்த பிறவில் மாடா பிறப்புன்னு சொன்னாங்க, அதனால சாப்பிட்டேன்னா வாய்க்குள்ள கையை விட்டு அவன் எச்சிலில் இருந்த எள்ளை எடுத்து மன்னன் தின்னாராம். ஏன்னா, அட நீ ஒரு மாடு தானே இருப்ப, இன்னொரு மாடு வேணும் செக்கு மாடு ஆடுவதற்கு, எனவே நான் வருகிறேன் அப்படின்னு மன்னன் எள் அள்ளி தன் எச்சிலை அந்த கல்வனாக இருக்க அவனுடைய வாயில் இருக்கக்கூடிய எள் எச்சிலை எடுத்து தானும் உண்டாராம். என்ன அன்பு நினச்சி பாருங்க, கற்பனைக்கு கூட இந்த அன்பெல்லாம் எட்டாது நமக்கு. நமக்கு 100% இல்லைங்க, 1000% பைத்தியம் சொல்லத்துக்கு வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம். இப்படி எவராது இருப்பாராயா அப்படின்னு சொல்கிறார். எனவே பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கு என்ன, ஐயா அடுத்த பிறப்பில் நான் மாடா பிறப்பேன்னு சொன்னதுனால, அதுவும் மருதீச பெருமானுக்கு எள் ஆட்டுகின்ற மாடா பிறப்பேன்னு சொன்னதுனால, ஒத்த மாடா பிறந்து என்னடா பண்ண போகிறேன், நானும் வருகிறேன் என்று அவன் வாய்க்குள்ள கையை விட்டு அந்த எள் எடுத்து இவரும் தின்றார் என்பது அடுத்த செய்தி. நீ அடுத்து சொல்லார், ஒரு நாள் மருதீச பெருமானை வணங்கறதுக்கு போகிறாருங்க. போகும்போது அந்த கோயில் அந்த வளாகத்தில் ஒரு தலை கிடந்து, தலையை பார்க்கிறார். அதிர்ச்சி அடைந்தவர் அப்படியே அங்கிருந்து கையெடுத்து கும்பிடுறார், மருதீசா உன்னிடத்து ஒரு வரம் வேண்டுகிறேன், நாளை என்னுடைய தலையும் இதுபோல உன் கோயில் வளாகத்தில் கிடக்க வேண்டும் பெருமானை. எங்கோ போய் ஒரு போரில் அடிபட்டு இல்லை போரில் தோற்று ஏதாவது ஒரு வகையில் தலை போர்க்களத்தில் கிடப்பதை காட்டிலும் உன்னுடைய ஆலய வளாகத்தில் கிடப்பது சிறப்பல்லவா, எனவே பெருமானே எனக்கு அந்த வரத்தை கொடு, என் தலை
நாளை இதுபோல் இந்த மருத வட்டத்துக்குள் கிடக்க வேண்டும் என்று வரம் கேட்கின்றான் வரகுண பாண்டி. அதான் சொல்றார், மருத வட்டத்து ஒரு தனி கிடந்த தலையை கண்டு தலையுற வணங்கி உம்மை போல் எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டும். உன் தலை கிடப்பது போல் என் தலை கிடப்பது என்னாலோ. நாம் என்னைக்காலும் அப்படி கேட்போமாங்க, ஒரு தலை கிடக்குதுன்னா ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, சாமியை கும்பிட்டு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வேற மாதிரி நினச்சிக்குவோம். ஆனால் அந்த வரகுண தேவன் நினைக்கின்றார், நாம் இந்த தலை கிடப்பது, இந்த தலை எவ்வளவு புண்ணியம் பெற்றிருக்கிறோம், நாம் இந்த புண்ணியத்தை பெற வேண்டும். அப்போ நீ நினைத்து பாருங்க, ஒரு எள் ஆட்டுகிற மாடாக பிறக்க வேண்டும் என்று ஒரு நாள் கருதுகிறார். இந்த இடத்துல அந்த வெட்டுப்பட்ட தலை கிடக்கிறது, அந்த தலை போல் என் தலை கிடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அப்போ இறைவனுக்கு பணி செய்தல் என்பது கிடைத்தற்கரிய பேர், அது நாம் உணர வேண்டும். அந்த பேறு கிடைப்பது என்பது பண்டை நல் தவத்தால் கிடைப்பது. அப்படி கிடைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த பேறு உணர்ந்து பணி செய்தல், அதுதான் அங்கே உள்ள இன்றியமையாத ஒன்று. மன்னன் கருதுகிறார், எனவே உம்மை போல் எம் இத்தலையும் கடத்தல் அப்படி வேண்டுகிறார். அடுத்துள்ளார் என்று அடுத்து அடுத்து இறந்தும் அப்படியே குலைந்து, பெருமானே அருள் செய்யுங்க சுவாமி, அருள் செய்யுங்க பெருமானே என்று வேண்டினார். அப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு வரார். வரும்போது ஒரு நாயினுடைய கழிவு, அதனுடைய மலம் கோயிலுக்குள்ளே கிடந்தது. உடனே மன்னர் நினச்ச என்ன, யார் அங்கே அப்படின்னா, மன்னா அப்படின்னு ஓடி எழுவான். என்னடா அப்படி கிடக்குது, தா இப்பொழுது எடுத்து விடுகிறேன் மன்னா அப்படின்னு போய் தொடச்சி முடித்து போய் சுத்தம் பண்ணிட்டு போகிறான். ஆனால் மன்னர் என்ன நினச்சாரான், இந்த நாயினுடைய கழிவை அதனுடைய மலத்தை தன் கையால் எடுத்து தூய்மைப்படுத்தினாராம். என்ன பண்ணாங்க, பதறிக்க மாட்டானா மற்றவெல்லாம், ஐயா மன்னா நாங்கள் இருக்கோம், நில்ல அந்த பக்கம் நில் அப்படின்ட்டு போய் அவர் எடுத்தார். ஏன், என்னுடைய இறைவனுக்கு நான் செய்கிறேன், நீ என்னடா வந்து உள்ளே பூந்துட்டேன். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறேன், நான் அதிகாரத்தை செலுத்துகிற இடத்துல இருக்கிறேன், நீ செய் என்று சொல்லுகிற வேலையைத்தான் எல்லாரும் செய்வோம். நாம் அந்த இடத்துல மன்னனாக இருந்தோம்னா இப்படி 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 யாரெங்கேன்னு கூப்பிட மாட்டான், அப்படி நின்னா போதும், அவன் அப்படியே நடுங்கிட்டு வந்து நிற்பான், மன்னா மன்னித்து விட வேண்டும், நான் இப்பொழுதால் கூட்டி விட்டு போனேன், இப்போது மீண்டும் அந்த எப்படியோ வந்து விடு தவறு நடந்து விட்டது, நீங்கள் வேணால் கேமராவில் பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு நாமளாக இருந்தால் கதையை சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் மன்னன் கருதுகிறார், இது என்னுடைய பெருமான், என்னுடைய தலைவன், அவன் ஆலயம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கருத வேண்டும், அதுக்கு பணி செய்வது என் கடமை அல்லவா. இப்போ நாமளை அந்த கூப்பிடு, யார் அந்த பணியாளர் கூப்பிடு, தண்டனை கூட அவனுக்கு 6 மாதம் உள்ளது இல்லை அவனை அப்படின்னு சொல்லிட்டாரா என்ன, இல்லைங்க. இதாங்க அன்பின் நிலை வேறு, அறிவின் நிலை வேறு. அறிவாக பார்த்து 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 பழக்கப்பட்டவர்களுக்கு இது புலப்பட போவதில்லை, அன்பு வயப்பட்டவர்களுக்கு அழுகையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே அதை சொல்கிறார், அந்த நாயினுடைய அதை எடுத்து தூக்கி போட்டார், கோயில் முற்றத்து மீ மிசை கிடப்ப வாய்த்தது என்று. எது வாய்த்தது என்று, இந்த வாய்த்த சொல் எங்கே இருக்குது தெரியுங்களா, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். அப்பர் சாமி வாக்கு, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி. அப்பர் சொன்னது வாய்த்து, இறைவனை வணங்கிறதுக்கு வாய்த்தது பிறவினார். இவர் சொல்றாரு, இந்த நாயினுடைய எச்சிலை எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மருதீசா உனக்கு வணக்கம், வாய்த்தது என்று நாய் கட்டம் எடுத்தும் அந்த நாயினுடைய கட்டத்தை எடுத்து தூக்கி போட்டார். இப்படி ஒரு நாள் போயிடுச்சு. பிறகு ஒரு நாள் என்னாச்சு, அப்படியே பெருமானை காண்பதற்காக அப்படியே வருகிறார். வருகிற வழியில் நல்ல வேப்ப மரங்கள் நிறைய இருந்தன, அதில் அந்த வேப்ப மரத்துடைய பழங்கள் அப்படியே பழுத்து அப்படியே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னு என்னாச்சு, ஆங்காங்கே அந்த மணல் பகுதியில் அப்படியே விழுந்து விழுந்து கிடந்தது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிவலிங்கமாகவே தெரிந்தது. அந்த மணற்பரப்பின் மீது விழுந்த வேப்பம் பழங்கள் சிவலிங்கம் சிவலிங்கமாகவே தெரிந்தது. உடனே அதுக்கு விதானம் அமைத்தாராம். நினைத்து பாருங்க, எண்ணற்ற சிவலிங்கங்கள் நாம் வாழ்கிற காலத்தில் வெட்ட வெளிக்குள்ளே கிடக்குது. காணுகிற நம் நெஞ்சு கல் நெஞ்சாக இருக்கிறதை ஒழிய மாடி மீது மாடி கட்டி எல்லா வகையான வசதிகளோடு வாழ நினைக்கிற நாம், நம் வீட்டினுடைய பாத்ரூம் கூட
ஒரு எப்படி சொல்லலாம், ஆடல் பாடலாக, அது ஒன்றுக்கு வேலை இல்லை. அதை கூட இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய வீடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இருக்காது. சாதாரண குடியிருப்பில் தான் 10க்கு 10 பாத்ரூம் கட்டுவது, அதிலேயே குடிக்கு. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்குற அளவுக்கு பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க, எது பாத்ரூமுக்கு. ஆனால் சிவபெருமான் அவர் இருக்கிற இடம், இந்த உலகத்தை படைத்து நம்ம இந்த உலகத்தில் கொண்டாந்து உலாவ விட்டு இருக்கிற அந்த கருணை கடல் இருக்கிற இடம், வட்ட வெளிகளில் மழையிலும் வெயிலிலும் காய்ந்தும் நனைந்தும் கேட்பாரற்று கிடக்கும். நமக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற கடவுளுடைய இடம் எப்படி கிடக்க, அன்பு நிலையில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு கதறுகிறது. அப்படி சிவலிங்க திருமேனிகள் தமிழகத்தில் ஆங்காங்கு ஆங்காங்கு கிடக்கின்றன. இன்னும் எத்துணை எவ்வளவு இன்னும் மக்களுக்கு இன்னும் நம் பெருமானை பற்றி கொள்வதற்கும் அவருக்கு பணி செய்வதற்கும் விழிப்புணர்வு போதவில்லைங்க, மக்களுக்கு இன்னும் போதல். நல்ல ஒரு நீங்கள் எங்கு பார்த்தாலும் சிவலிங்கம் இருந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் சேரனும் சோழனும் பாண்டியனும் வழிபாடு செய்து அவர்கள் ஆண்ட காலத்தில் தமிழகம் எங்கும் சிவலிங்கமாகவே காணப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி அந்த சிவலிங்கங்கள் என்ன ஆயிற்று, பலது காணாமே போச்சு, பல கோயிலே காணலை. இப்போ அங்கங்கே சிவலிங்கம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் பார்க்கிற நம்முடைய நெஞ்சம் அப்படி எளிதாக கடந்து போகிறதே ஒழிய, எனக்கு வீடு இல்லை எனக்கு வீடு இல்லைன்னு அழுகிறமே ஒழிய, சாமி உனக்கு வீடு இல்லையா, சாமி உனக்கு கோயில் இல்லாமையா என்று கருதுகிற நோக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய வினை அவ்வளவு வலிமையாக இருப்பதனால அவனுக்கு பணி செய்கின்ற அறிவு வருவதில்லை. எனவே இங்கே மன்னன் நினைக்கின்றார், வேப்ப மரத்தின் பழங்கள் கிடக்கின்றன, அதற்கு விதானம் அமைக்கிறாராம். சொல்றார் அந்த வரிகள் சொல்றார் பாருங்க, காம்பு அவிழ்த்து உதிர்ந்து மரத்தில் இருந்து பழுத்தது. எப்பவுமே இந்த கனி என்பதற்கு ஒரு இலக்கணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதிர்ந்து விட்டால் காம்பில் நிற்காது, முதிர்ற வரைக்கும் தானுங்க காம்பில் நிற்கும். அதே அளவு தான் இந்த உடம்புக்கு இருக்கிற உசுரும் அப்படித்தான், முதிராத வரைக்கும் உடம்பு உசுரும் பிரிக்க முடியாமல் கிடக்கும். கொஞ்சம் முதிர்ந்துச்சுன்னா உடம்பு சுமையாகவே தெரியும், ஐயோ நம்ம எப்போ சாமி நம்மளை கூப்பிட போகிறாரு, நாம் போகணும்யா, அவர் கூப்பிடணும் நம்ம போயிடணும். மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும், அண்ணா என்ன கடவே. ஆக பெருமானே எப்போது என்னை கூப்பிட போகிறாய், கூவிடுவே கூவிடுவாய் அப்படின்னு பெருமானை பார்த்து, சாமி என்னை கூப்பிடியா, உன் திருவடிக்கு வரணும்யா, இந்த உடம்பை என்னால் சுமந்து கொண்டிருக்க முடியவில்லை, இது நம்ம அறிவுக்குள்ளே வரணுமே, வரவே மாட்டேங்குது. எத்துணை படித்தாலும் எத்துணை படித்தாலும் இந்த உடம்போடு பிரிக்க முடியாமல் இறுக்கமாக நரண்டு கட்டு சேர்த்தி கட்டலான்னு நினைக்கிதே ஒழிய, இல்லைல்ல சாமி என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியல, அருள் கூர்ந்து இந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும், எனக்கு விடுதலை கொடு என்று கேட்பதற்கு நமக்கு இன்னும் அறிவு விளக்கம் கிடைக்கவில்லை, அதான் சொல்லணும். எனவே விரும்பின அந்த சொல்ல காம்பவிழ்த்து உதிர்ந்த கனி உரு கண்டு வேம்புகற்கு எல்லாம் விதானம் அமைத்தும், எனவே வேம்புகளுக்கெல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பரக்கு என்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவரும். அடுத்த வரி சொல்றாரு, ரொம்ப அருமையான வரிங்க. அதாவது விரும்பின கொடுக்கை, என்ன விரும்பின கொடுக்கை, நமக்கு ரொம்ப நமக்கு புரியுமா, எதெல்லாம் அழகானதோ அதெல்லாம் இவர் என்ன நினைப்பாரா, அது மருதீசருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆடை எடுக்கிறார், ரொம்ப அழகாக இருக்குது, அழகுன்னு எப்போ அவர் அறிவுக்கு எட்டுதோ அப்பயே மருதீசருக்கு கொடுத்துருவார். ஒரு பேனா வாங்குகிறோம், ரொம்ப அழகாக இருக்குது மருதீசருக்கு. ஒரு பொருள், எந்த ஒரு பொருளை நீங்கள் அழகு என்று கருதினாலும் அந்த அழகான பொருள் மருதீசருக்கு, அப்படி ஒரு அன்பு வரகுண தேவருக்குங்க. அந்த அன்புடைய மன்னர் அவருக்கு ஒரு, ஏன்னா நீங்கள் அரசராக இருக்கும்போது பல்வேறு சூழல்களில் அவங்களுக்கு ஆட்சியின் பொருட்டு மனைவியர் அப்படின்னு பலர் இருக்கக்கூடிய சூழல் உண்டு. ஒரு போர் தொடுப்பாங்க, அந்த போர் வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த அந்த நாட்டினுடைய இளவரசி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல்லாம் உண்டு. ஏன், கலகம் ஏற்படாமல் இருக்கணும்.
இல்லைன்னா அது வெவ்வேறு வகையில் இடையூறுகள் அமை, அதனால் அந்த சூழல்லாம் நிறைய உண்டு. அப்படி இந்த வரகுண தேவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு அந்த புரிகுழல் தேவி அப்படிங்கிறார், அந்த விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கு என்று, எது எல்லாம் அழகோ அதெல்லாம் இறைவனுக்கு கொடுப்பது வரகுணருடைய வழக்கம். அப்போ இந்த இளவரசியாக இருந்தவரை மனம் செய்து கொண்டு தன் நாட்டுக்கு அழைத்து வருகிறார். அப்போ தான் பார்க்கிறார், ஆகா இவ்வளவு அழகாக இந்த பெண் அப்படின்னு நினைத்தார். அழகுன்னு நினைத்த உடனே நேராக கூட்டிகிட்டு போய் மரீச பெருமான்கிட்ட கூட நிறுத்தி, பெண்ணே உன்னை மரீச பெருமானுக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு இவர் அரண்மனைக்கு வந்துட்டார். அந்த அம்மா எப்படி இருந்துக்கும், ஐயோ நம்ம நாட்டிலேருந்து கொண்டாந்து இங்கே கொண்டாந்து இப்படி கோயிலை விட்டுட்டு போயிட்டாரே இவர் அப்படின்னு அவங்க நிற்க, இறைவனை அவங்க வேண்டினார்கள். இறைவன் அவரை அழைத்து கொண்டார். அப்படியே அந்த பெண்ணினுடைய திருமேனி சிவலிங்கத்துக்குள்ளே மறைந்தது. ஒன்றே ஒரு உறுப்பு மட்டும் வெளியே நீட்டி கொண்டிருந்தது. எது? கை மட்டும். இந்த கை மட்டும் வெளியே நீட்டி கொண்டிருக்க அந்த பெண்ணினுடைய அழகு திருமேனி சிவலிங்கத்துக்குள்ளேயே மறைந்து போயிற்று. இந்த செய்தி அறிந்து வரகுண தேவர் ஓடி வருகிறார். பெருமானே, இந்த பாவியின் கை அந்த பெண்ணை பற்றியது என்பதனால்தான் விட்டு விட்டாயோ, முழுசாக வாங்கிக்காம பாதி நிற்கத்திய சாமி அப்படின்னு கேட்டார். ஆனால் பெருமானுக்கு என்ன நோக்கம்னா, இந்த மன்னன் வந்து தன் மனைவியை கொடுத்து விட்டு போன பிறகு முழுமையாக வாங்கி கொண்டால் மக்களுக்கு வரகுண தேவருடைய அன்பு தெரியாமல் போயிரு. அதனால் அந்த கையை வெளியே நிறுத்தி வைத்து வரகுண தேவர் வந்து பெருமானே இப்படி இருக்கிறீங்க சாமின்னு கேட்ட உடனே அவன் கேட்க கேட்க அந்த கையும் உள்ளே மறைந்து போயிடுச்சு. இது திருவிடை மருதூரினுடைய வரலாறுங்க. நம்ம அழகான பொருள் சாமிக்குன்னு நினைப்போமா, நினச்சி பாரு, ஏதாவது ஒரு அழகான பொருள் எனக்கு அழகுனா அது எனக்கு, அப்படித்தான் நம்ம கருதி கருதி நம்முடைய அறிவு கிடக்கிறதே அன்றி இது இறைவருக்குரியது, இறைவருக்குரியது என்ற அறிவு நமக்கு வருவதில்லை. நம்ம ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நிலை யார் அப்படி அன்பு வயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தாங்க இறைவன் அனுபவ பொருள். அப்படி அந்த அன்பு வயப்படாதவருக்கு இறைவன் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பொருள். அவர் இருக்கிறாருங்க, அவர் மேலே இருக்கலாம், அங்கே கோயில் இருப்பார், இருக்கிறார். எப்போ நீங்கள் அன்பு வயப்படுகிறீர்களோ அப்போ தாங்க அவன் நம் வயப்பட்டு நிற்கக்கூடிய நிலை புலப்படும். நாம் எப்போது இந்த அன்பை பெறுவது தெரியல, ஆனால் பார்த்து இப்படி ஒரு மன்னன் இந்த தமிழக மண்ணில் வாழ்ந்திருக்கிற, நினச்சி பாருங்க, இத்துணை கல்வனை விடுதலை செய்தது அப்படின்னு முதல் செய்தி சொன்னார். அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரிகளுக்கு போர்வை போத்தினார், தவளைகளுக்கு முத்துக்களும் மணிகளும் கலந்து தூவினார், அதுக்கப்புறம் எள்ளை தின்றவன் அவன் என் மருதுக்கு மாடா பிறப்பின்னு சொன்னோடனே அவன் வாய்க்குள்ள கையை விட்டு தானும் எள் தின்றார். அதுக்கப்புறம் அந்த கோயில் வளாகத்தில் ஒரு தலை கிடப்பதைக் கண்டு பெருமானை என் தலையும் இந்த வளாகத்தில் கிடக்க வேண்டும் என்று வேண்டி கொண்டார். நாயினுடைய கட்டம் கோயிலுக்குள் இருந்த பொழுது பிறரை விட்டு அதை தூய்மை செய்யாமல் தானே தூய்மை செய்தார் என்பதையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு வேப்பம் பழங்களுக்கெல்லாம் விதானம் அமைத்து கொடுத்ததும், விரும்பின பொருளை இறைவனுக்கு கொடுப்பது என்ற முறையில் தன் மனைவியும் இறைவனுக்கு கொடுத்ததும், இப்படிலாம் கொடுத்தவர் யாரு? பெரிய அன்பின் வரகுண தேவரும் சொல்லுவாங்க. பெரிய அன்புங்க, அன்பு அப்படிங்கிறதே நமக்கு பெருசாக இருக்குது. அவர் பெரிய அன்பின் வரகுண தேவரும் இணைய தன்மையர் எண்ணிறந்தோரே. சாமி மருதீசா, உன் மீது அன்பு செலுத்தினவர்கள் கோடான கோடி பேர். எல்லாத்தையும் சொல்லணும் எனக்கு ஆசை தான், ஆனால் என் அறிவு பத்தலை. எனவே நான் ஒருத்தரை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இணைய தன்மையர் எண்ணிறந்தோரே. இந்த மாதிரி மருதீசரை வணங்கி வணங்கி காலம் காலமாக யுகம் யுகமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அருள் பெற்றவர்கள் எண்ணிலாதவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதில் நான் சொல்ல அணையவர் நிற்க, உன் அருள் பெற்றவர் அநேக பேர் அவங்கெல்லாம், அது இருக்கட்டும், நிற்க அது நிற்க அப்படின்னு அர்த்தம். இதை சொல்லி என்னப்பா ஆக போகுது, நிற்கட்டும் அது, அப்படி நிற்க அது இருக்கட்டும். இப்போ சப்ஜெக்ட் அதல்ல, இப்போ நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா, இதை சொல்ல வந்தனா, இல்லை நிற்க, நீங்கள் நலம் நலம் அறிய அவா நிற்க. பழைய காலத்தில் கடிதம் எழுதுகிற மரபு,
இப்போல்லாம் நம்ம கடிதம் எழுதுகிற வேலையெல்லாம் இல்லை, நேருக்கு நேர் ஃபோனில் கூப்பிட்டு பேசிக்கலாம், அல்லது ஃபோன்லேயே பேசிக்கலாம், வாட்ஸ்அப் கால் இருக்குது, அந்த கால் இருக்குதுன்னு ஏதோ ஒரு வகையில் யாரும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகிட்ட கடிதம் எழுத சொன்னா யாரும் கடிதம் எழுத தெரியாது. ஆனால் அன்னைக்கெல்லாம் கடிதம் எழுத ஒரு மரபு இருக்குது, நம்மலாம் எழுதியிருப்போம். அப்போ பணம் கொடுத்தோம், பணம் தான் வரல, கடிதம் எழுதணும் அப்படின்போது நலம் நலம் அறிய அவா நிற்க அப்படின்னு எழுதுவோம். நிற்கன்னு ஏயா போட்டாரு, நான் உன் நலம் விசாரிக்கிறக்கா கடிதம் எழுதலையா. அடுத்த வரியில் நீ வாங்கி கொண்ட போல பணம் என்னாயிற்று, வட்டி என்னாயிற்று, நீ ஒரு மாதத்தில் தருகிறேன்னையே, ஆறு மாதத்தில் தருகிறேனையே, பணமும் இல்லை வட்டியும் இல்லை, இதுதான் கடிதம். ஆனால் செய்தி என்னன்னு கேட்டால் வட்டி பணம் என்னாயிற்று, இது செய்தி. ஆனால் எழுதும்போது நலம் நலம் அறிய அவா நிற்க, அந்த நிற்கங்கிற இடத்த இந்த இடத்துக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஐயா தெரியுதையா? ஆ வந்துருச்சு. எனவே நிற்க என்பதுக்கு இந்த பொருள் நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் இதெல்லாம் எழுதிட்டார். அனையவர் நிற்க, யானும் ஒருவன், யானும் ஒருவன் பத்தி என்பதோர் பாடும் இன்றி. என்னிடத்துல பக்தி என்ன ஒன்றுமே இல்லைங்கிறார். பாடு என்ற சொல்லுக்கு பெருமைன்னு பொருளுங்க, பாடுனா பெருமை. பக்தி என்பதோர் ஓ பாடு இன்றி சுத்தன் ஆயினும் தோன்றா கடையன், நான் சுத்தனும் அல்ல, என்ற பத்தியும் இல்லை சுத்தனும் அல்ல, தோன்றா கடையேன், உன்னை இறஞ்சிலன் ஆயினும், உன்னை இறஞ்சுதல் என்பது என்னிடத்துல இல்லை, இறஞ்சிலன் ஆயினும் ஏத்திலன் ஆயினும், இந்த தவளைகள்லாம் உன்னை ஏத்துச்சு இல்லையா, அதனால் தவளைகள் போல ஏத்துபவனும் நான் அல்ல, ஏத்திலன் ஆயினும் இறஞ்சிலன் ஆயினும் ஏத்திலன் ஆயினும் வருந்திலன் ஆயின், நமக்கு இறைவன் மீது அன்பு இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தமாக இருக்குதா உங்கள்கிட்ட, அதுவும் இல்லை. மணிவாசகம் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையென்பர். அவர் மணிவாசகருடைய வாக்கில் பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன். எங்கிட்ட வருத்தம் கொஞ்சம் கூட இல்லை சாமி, ஆனால் வஞ்சம் எங்கிட்ட நிறையா கிடக்கு. இது திருச்சதகம்ங்க, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே வருந்திலன் ஆயினும் வாழ்த்திலன் ஆயினும், உன்னை நான் வாழ்த்தி பழக்கமே எனக்கு இல்லை, வாழ்த்திலன் ஆயினும் கருதி இருப்பன் கண்டாய் பெருமை. என்ன ஒன்று இறஞ்சினும் அல்லது ஏத்தனும் வருந்தனும் வாழ்த்தனும் நாலுமே என்ட்டு இல்லை, எந்த பாடும் என்னிடத்துல இல்லை. மேலே சொன்ன பாருங்க, சுத்தனாயினும் ஆக பக்தி என்பதோர் பாடுமின்றி எந்தமே எங்கிட்ட இல்லை, கருதி இருப்பன் கண்டாய் பெருமை, எதுவுமே என்னிடத்துல இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நான் உன்னிடத்துல பெருமை, நின் உலகு அனைத்தும் நன்மை தீமை ஆனவை நின் செயல் ஆதலின், இந்த உலகத்தில் நல்லதும் கெட்டதும் நீயே, நன்மையும் தீமையும் நன்றே வருகினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்பது அபிராமிப்பட்டருடைய வாக்கு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே, திருவாசகம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசு ஒன்று இங்கு உன்னை மெய்மை விரித்துரைக்கில் என்று திருவாசகம் சொல்லுகிறது. தீமை நன்மை முழுதும் நீ. அப்போ அப்படியே ஞானசமர், குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய், சுற்றம் நீ பிரான் நீ தொடர்ந்திலங்கு சோதினி, கற்றனும் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றும் நீ, முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பது என் முகமணி. ஆக குற்றம் நீ குணங்கள் நீ இப்படியெல்லாம் சொல்வது. ஆனால் நின் உலக அனைத்தும் நன்மை தீமை ஆனவை நின் செயலே ஆயினும், அந்த செயலே அந்த ஏகாரம் கொடுத்துட்டார், நின் செயலே ஆயினும் நானே அமையும் நலமில் வழி. பெருமா நன்மை தீமை எல்லாம் உன்னுடையதே என்று அமைந்தாலும் கூட தீமை என்பது எனக்கே உரியது, அதுபாங்க நலமில் வழிக்கே நானே அமையும். தீய வழிக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னால் என்ன நீ காட்டலாம், ரொம்ப என்ன இத்தனை வாழ்த்திய நிலையில் பட்டெடுத்து அடிகள் சொல்கிறாரு, நலம் இல் வழிக்கு யாரை அடையாளம் காட்டுவது, என்ன காட்டுச்சாமி நீ, நீ யாரை போய் தேடலாம் வேண்டாம், ரொம்ப சிரமப்படாத, இது எங்கே இருக்குது. அப்பர சுவாமிகள் திரு புகலூர் தேவாரத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், அந்த பொன்னை வகுத்த நன் மேனி அப்படின்னு ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டில் என்னை வகுத்திலனில் இடும்பைக்கு இடம் யாது சொல்லி,
சாமி, நான் ஒரு ஆள் மட்டும் இல்லாமல் போயிருந்தேன்னா பாவம் இந்த துன்பம் எங்கே சாமி போயிருக்கும்? எனவே பொன்னை அழித்த மேனியுடைய புகழூர் பெருமானே, துன்பத்துக்கு ஒரு இடம் வேண்டும், அதுக்கு ஒரு ஹோல்சேல் டிப்போ ஒன்று வேணும். அதுக்கு எங்கேயா வச்சுருந்து ரீட்டைலில் கொடுப்பது அப்படின்னா, மொத்தமாக ஒரு இடத்துல கொடுத்துட்டு அப்புறமேலும் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவனுக்கு கொடுத்துக்கலான்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கருதி நீ என்னை படைத்திருக்கிறாய். ஏப்பா, என் நான் உனக்கு அந்த துன்பத்துக்கு இடம்தான் நானா அப்படின்னு அவர் அப்பசாமி சண்டை போடலை. பாவம் சாமி, நானும் இல்லாமல் போயிருந்தா இந்த துன்பம் எங்கே தான் போகுமோ? எனவே பரவாயில்ல, துன்பத்துக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அதுக்காவது நீ என்னை வச்சிருக்கிறிய, என்ன அதுலையாவது உன் நினைப்பு எனக்கு, என் மீது உனக்கு நினைப்பு இருக்கிறது, என்னை என்னை வகுத்திலனில் இடும்பைக்கு இடம் யாது சொல்லே என்பது அப்பருடைய தேவாரம்ங்க. நாலாம் திருமுறை 105வது பாட்டில் 2வது பாட்டு, நாலாம் திருமுறை 105வது பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மிக அழகாக அதை சொல்லியிருப்பார். அந்த வகையில் பொன்னை அழித்த நன் மேனி அப்படின்னு அந்த பாட்டு தொடங்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு காணப்படுவதை பார்க்க முடியும். எனவே 105வது பதிகம் 4 பாட்டு தான் அந்த பதிகத்தில் உண்டுங்க. அதில் 2வது பாட்டு, பொன்னை வகுத்தன்ன மேனியனே புனர் மென்முளையால் தன்னை வகுத்தன்ன பாகத்தானே தமியேற்கு இறங்காய் பொன்னை மலத்தலை வண்டு உறங்கும் புகழூர் அரசே. உன்னை மலத்தலை வண்டு உறங்கும் புகழூர் அரசே, என்னை வகுத்திலனே இடும்பைக்கு இடம் யாது சொல்லே. நான் இருந்தங்காட்டி பரவாயில்லையா, அந்த துன்பத்துக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு என்று அருளியிருப்பார் என்பதை பார்க்கிறோம். எனவே நன்மையும் தீமையும் உன் வழிதான் நடக்கிறது. இருப்பினும் தீமைக்கு ஒரு இடம் என்று சொன்னால் நானே அதற்கு அமையும் என்பது தான். நானே அமையும் நலம் இல் வழிக்கு, நலம் இல்லாத வழிக்கு நானே அமையும் என்று இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறார். எனவே இந்த 28வது பாட்டில் வரகுண பாண்டியருடைய அன்பை மிக அழகாக விரித்து கொடுத்திருக்கிறார் என்பதை, எளிமையான சொற்கள், ரொம்ப கடுமையான சொற்களை ஒன்றுமே இல்லை, எளிமையான சொற்களை கொடுத்துருக்கிறாருங்க. 2 பாட்டு, ரொம்ப சின்ன பாட்டு தானுங்க, அதனால் இந்த 2 பாட்டை இப்போவே படித்துருவோம் பாருங்கள். வழிபிழைத்து நாம் எல்லாம் வந்தவா செய்து பழிப்பிழைத்த பாவங்கள் எல்லாம் பொழிசூல் மருந்திடத்தான் என்று ஒருகால் வாய்க்கூப்ப வேண்டா கருதிடத்தாம் நில்லா கரந்து கருகிடத்தாம் நில்லா கரந்து. இந்த பாட்டில் ஒரு அறிவுரை சொல்லுகிறார். யாரெல்லாம் மருதிடத்தா மருதிடத்தா, எனவே மருது என்கிற தலத்தை இடமாக கொண்ட பெருமானே என்று நீங்கள் வாயார சொல்லி கை குவித்து வணங்குவீர்களானால் கரு இடம் செல்லாமல் உங்களை காப்பாற்றிடுவான். பாருங்க, வழி பிழைத்து, வழினா நல்ல நன்னெறி, நல்ல வழி, அதிலிருந்து தப்பிச்சு வழி பிழைத்து நன்னெறியில் பிழைத்து நாம் எல்லாம் வந்தவா செய்து, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்ற ஆராய்ச்சிலாம் இல்லை, எனக்கு என்ன தோணுது செய்வேயா. நீங்கள் நல்லது கட்டலை எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காதிங்க, நான் செய்கிறதெல்லாம் நல்லது தான். வழி நல்ல நெறியிலிருந்து தப்பி வந்ததெல்லாம் செய்வது, அப்போ என்ன தீமை தானே செய்வோம், நல்லதாக செய்ய போகிறோம். அங்கே வழி சென்று நாம் எல்லாம் வந்தவாறு செய்யினா கூட நல்லது செய்யணும் அர்த்தம். வழி பிழைத்து நல்ல நெறியில் போக வேண்டிய நாம் அந்த நல்ல நெறியை விட்டு விலகி தீ நெறிக்குள்ளே புகுந்து இது செய்யலாமா அது ஆட மொத்தமாக செய்ய எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தா ஒரு கொலை செஞ்சாலும் ஒரே தண்டனை தான், தூக்கு தண்டனை. 4 கொலை செஞ்சாலும் ஒரே தரம் தான் தூக்கலோட போகிறாங்க. இப்படிலாம் பேசுகிறவங்க உலகத்தில் உண்டு அல்லவா? அது மாதிரி தீமைன்னு வந்தாச்சு, மொத்தத்தையும் செய்வோமே, அதில் போய் என்ன கிடக்குது, இதுவா அதுவான்னு, என்ன சின்னது பெருசுன்னு மொத்தத்தையும் செய்யலாம். அதனால் வழி பிழைத்து நாம் எல்லாம் நம்மளையும் அப்படின்னு தன்னையும் இணைத்து கொண்டாருங்க. ஆனால் அவர் அது புரியவர் அல்ல, ஆனால் பற்றின தடிகள் தன்னை இணைத்தார். நாம் எல்லாம் வந்தவாறு செய்து தாமாகவே எதிர்வந்த செயல்களை செய்து அப்படின்னு நன்மை தீமை என்று ஆராயாமல் வரவதெல்லாம் செய்வது செய்து பழி பிழைத்து, அதனால் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பழியாக பிழைத்து. எனவே அது அந்த சொல்ற அவ்வாறு அந்த பழிகளை செய்து தவத்
தவத்தில் போகாமல் தவத்தில் பிழைத்த பாவங்கள் எல்லாம், எனவே பிழை நெறியில் போய் ஒழுகி செய்த பாவங்கள் எல்லாம், பொழிசொல் மறுதிடத்தான் என்று ஒருகால் வாய் கூப்ப, மருதா நீ நீ வந்து தவறு செய்து அங்கே நல்ல நெறியிலிருந்து பிழைத்து தீய நெறிக்கு போய் வந்ததெல்லாம் செய்து ஒருகால் பழியும் பெற்ற நிலையில் நீ எதேன்னு ஒரு சூழலில் திருவிடை மருதுலுக்கிற பெருமானை மருதா மருதவானா அப்படின்னு ஒருகால் சொல்லி கை கூப்புவேன்னு சொன்னால் உன் பழியும் உன் பாவமும் கழிந்து நீ மீண்டும் கருவிடை புகாமல், எனவே கருதிடத்தாய் நில்லா கறந்து உன்னை கருவுக்குள்ளே கொண்டு சேர்த்தாம உன்னை அதிலிருந்து காப்பாற்றி விடுவான் மருதீசன் இது என்று இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறார். அப்போ ஆழமான கருத்து என்ன, பிழை உடையவர்கள் மருதீசரை நினைந்தால் அவங்களுக்கு அடுத்த பிறப்பு நல்ல பிறப்பாக கொடுத்து புண்ணியத்தை செய்ய வைத்து திருவடியில் சேர்த்து கொள்வார் என்பது ஆழமான கருத்து, எடுத்து நேரடியாக கருத்தல்ல. எனவே கொள்வாரேனும் புலம்பன நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் என்று அப்பற நம்முடைய ஞானசம்பந்த சொன்ன செய்தியை நினைவிற்கொள்ளலாம். நிறைவு பாடலுங்க, கரத்தினில் மாலவன் கண் கொண்டு நின் கழல் போற்ற நல்ல வரத்தினை ஈயும் மருதவப்பா மருத அப்பா மதி ஒன்றுமில்லேன் சிரத்தினும் ஆய் எந்தன் சிந்தையும் ஆகி வெண்காடு என்னும் தரத்தினும் ஆயது நின்னடி ஆம் தெய்வத்தாமரையே. ஆக திருமால் வழிபாடு செய்த செய்த சொல்கிறார் பாருங்க, மாலவன் கண் கொண்டு, எனவே மால் திருமால் அவன் தன்னுடைய கண் கொண்டு கண்ணையே தாமரை மலராக இட்டவர், மாலவன் கண் கரத்தினில் கொண்டு பூவில் ஆயிரம் பூ குறைய ஒரு கண் நிறைய தங்கண் இட்டவர்க்கு ஆழி நல்கியவர் என்று திருவிழிமலை தேவாரம் உண்டு பார்த்து. எனவே மாலவன் தன்னுடைய கண்ணை மலராக கொண்டு எப்படி கரத்தினில் கொண்டு நின்கடல் போற்ற வரத்தினை ஈயும், என்ன வரம் கொடுத்தாரு, சக்கரப்படையை அவருக்கு கொடுத்தார் யாரு, மருத தலத்தில் இருக்கிற அப்பன் மருத அப்பா. நான் ஒன்றுமில்லை, எங்கிட்ட அந்த மாதிரி தவமோ பக்தியோ ஒன்றுமில்லை, ஏன் மதி ஒன்றுமில்லை, அறிவில்லாதிருக்கிற நான் என் அறிவில்லாதிருக்கிற என்னிடத்துல சிரத்திலும் சிந்தையிலும் வெண்காடு என்னும் தலத்திலும் உன்னுடைய திருவடியானது விளங்கி தோன்றுகிறது. எனவே நின்னடி ஆம் தெய்வ தாமரை, உன்னுடைய திருவடி தாமரைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என் தலைமீது இருக்கிறது, என் அறிவுக்குள்ள இருக்கிறது, திருவெண்காடு என்ற தலத்தில் இருக்கிற இந்த மூணு இடம் சொல்றார். அப்ப வெண்காடு என்னும் தரத்தினும் சிரத்தினும் எந்தன் சிந்தையுள்ளுமாக இருப்பது உன் திருவடி தாமரை என்று குறித்திருக்கிறார். இப்படி இறைவனுடைய திருவடி என் தலைமீதும் அறிவின் உள்ளும் இருக்கிறது என்பதை நம் பெருமக்கள் எல்லோருமே பாடியிருக்கிறாங்க. அல நின் அடியாம் தாமரை சிரத்தான சிரத்தினும் ஆய் சிந்தையுள்ளுமாய் தரத்திலும் ஆயது என்று இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். அப்பர் சாமிகள் திருவாரூர் தேவாரத்தில் ஒரு குறிப்பு தருவார், எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்தம் வீடும் அவை ஆய பரம்பரன் அந்தமில் புகழ் ஆரூர் அறநெறி சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே, சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்க என்ன மாதவம் செய்தனை, எனவே எந்த மாதவம் செய்தனை என்று அப்பர் அருளியர் இறைவன் திருவடி தலைமீதும் அறிவினுள்ளும் விளங்கி தோன்றுவதற்கு நெஞ்சே நீ என்ன மாதவம் செய்தனை எந்த மாதவம் செய்தனை என்று அப்பர் அருளியிருப்பார். அதுபோல பட்டணத்து அடிகளும் இறைவனுடைய மருத அப்பனுடைய திருவடி தாமரை சிரத்திலும் சிந்தையுள்ளும் தங்குவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று நான் அறிவில்லாதவன் அறிவில்லாத என்னிடத்தில் அந்த பெருமான் இப்படி விளங்கி தோன்றியிருக்கிறானே. அப்படியே நீங்கள் திருவாசகம் போனீங்கன்னா, ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை அப்படிதான் சொல்லணும். எனவே நாயினும் கடைப்பட்ட நாயேனை நன்னெறி காட்டி தாயினும் சிறந்த கருணை தந்த பெருமான் என்று திருவாசகத்தில் பல இடங்களை மணிவாசகர் போற்றியிருப்பார். அதுபோல்
பட்டணத்தடிகளும் போற்றுகிறார். எனவே அருள் பெற்றிருக்கிற அருளாளர்கள் தன்னை நாயினும் கடைப்பட்டவனாக ஒன்றும் இல்லாதவனாக கருதி அருள் பெற்றிருக்கிறார்கள். நாமெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆட்கள், ஆனால் நமக்கு எனக்குன்னு நிறையா இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு ஆற்றல் இருக்கிறதுன்னு நிறைய இருப்பதாக நினைந்து கொண்டு அவன் கருணை என்ற ஒன்றை பெறாமல் வேற எல்லாவற்றையும் பெற்று, செல்வத்தை பெற்று, மாலை சால்வை எல்லாம் பெற்று அப்படி ஒரு பெருமிதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருள் பெற்றவர்கள் எனக்கு ஒன்றும் இல்லை என்றார்கள், அருள் பெறாத நாம் எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை, ஒரு சூழல் காரணமாக இந்த நூலை சிந்திக்கிற வாய்ப்பு அமைந்தது. அந்த வகையில் நம்முடைய மலேசிய திருநாட்டில் இருந்து நம்முடைய தில்லைத்தமிழ் ஐயா அவர்கள் சார்பாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எனக்கும் ஒரு வாய்ப்பை, இந்த நூலை ரொம்ப நாளாக நினைந்து கொண்டிருந்த ஒரு நூல், இந்த திருவிடை மருதூர் உம்மணி கோவையை சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று பல நாட்கள் பல ஆண்டுகளாக நினைந்த ஒன்று. ஆயினும் திருவருள் எனக்கு நினைப்பை மட்டும்தான் கொடுத்தார், அதை கூட்டி வைக்கலை. சரி, உங்கள் வழியாக இந்த 30 பாடலையும் சிந்திக்கின்ற வாய்ப்பை தொண்டர்கள் வழியாக இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களோடு சேர்ந்து நானும் இந்த நூலை படித்து பார்ப்பதற்கு மருதீச பெருமான் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அவர் சொல்வது போல, அங்கே நான் மருதீசன் மீது காதல் உடையவன் அல்ல, ஆனால் அவர் கொண்ட அன்பு என்னை இந்த நூலை சிந்திக்க வைத்து உங்கள் முன் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. எனவே மருதீச பெருமானுடைய திருவடியை இருக்கும் இடத்திலிருந்து வணங்கி கொண்டு மாண்டு மாண்டு வந்து வந்து வணங்குகின்ற வாய்ப்பை, அந்த ஈசனுடைய திருவடி தாமர்களை வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்குமான வாய்ப்பை இந்த பிறப்புற பெருமான் கொடுத்திருக்கிறார். இருக்கிற காலம் அந்த பணியினை நிறைவாக செய்வதற்கும் உங்களை போன்ற அடியார்களுடைய அன்புக்குரியவனாக இருக்கிற வாய்ப்பையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நிறைய பணிச்சூழல் இருக்கிறது, நேர் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது, அரண்மனை அறக்கட்டளின் வாயிலாக கோயில் சார்ந்த பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது, வருகிற பங்குனி 2ஆம் தேதி நம்முடைய அப்பர சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமானை தோளில் சுமந்த சம்பந்தர்மேடு குடமுழுக்கு விழாவுக்குரிய ஏற்பாடுகள் இருக்கின்றன. இந்த பணிச்சுமைகள் நிறைய இருப்பதனால இதை தொடங்கும் போது பட்டணத்தாருடைய பாடலெல்லாம் பார்த்து விடலாம் என்று கருதினோம். அது ஒரு பேராசையாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன நிலையில் இந்த 30 பாடலை சிந்திக்கிற வாய்ப்பை மட்டும் இப்போது திருவருள் தந்திருக்கிறது. எதிர்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் அவருடைய எஞ்சிய நூல்களை எல்லாம் சிந்திப்போம். அதற்கான கருணையை பெருமான் கூட்டி வைக்க வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வேண்டிக் கொண்டு, இன்றைய வகுப்பு கொஞ்சம் ஒரு 30 நிமிடம் சேர்த்து எடுத்திருக்கிறோம். இங்கே பல்வேறு பணிகள் இருப்பீங்க, நாளையெல்லாம் உங்களுக்கு கடமைகள் வேக வேகமாக ஓடுகிற இடத்துல இருக்கிறவங்க, இருப்பினும் இந்த நூலை இன்றைக்கி சிந்தில்லைன்னா இன்னொரு செவ்வாய்க்கிழமை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அவன் நிறைவு செய்துட்டா எங்களுக்கு கொஞ்சம் வேலை, அடுத்தடுத்த வேலைகளை நான் ஓடிக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே அன்பர் பெருமக்கள், என்னுடைய கருத்திலும் எடுத்து சொன்ன வகையிலும் ஏதேனும் பிழைகள் இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நிறைவுகள் அனைத்தும் குருநாதனுடைய கருணையும் ஆசிரிய பெருமக்கள் போட்ட கொடையும் தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கின்றனங்க. அன்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொண்டு நாம் வகுப்பை நிறைவு செய்யலாம். காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, என்றும் இன்பம் பெருகும் இயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். ஆரூரமந்தரசி போற்றி, சீரா திருவையாரா போற்றி, பட்டன் தடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.